சூரியனுடைய கல்வி தெரிந்தா நான் இங்க மாதிரி முடிவெடுக்கக்கூடிய இடத்துல நீங்க இதை டச் பண்ணி இதுல இருந்து கொஞ்சம்
பயனுள்ளவாழ்வாக பார்க்கலாம். நம்ம கல்வியை பற்றி இந்தியாவுடைய சிஸ்டத்தை பற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டியை பற்றி புரிஞ்சுக்கிறது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் தான், ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன், இந்த எஜுகேஷனல் பாலிசி தான் சொசைட்டியை உருவாக்கும். சொசைட்டியினுடைய இன்றைக்கு வாழ்வாதாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், நன்மைகள் எல்லாத்துக்குமே காரணம் எஜுகேஷன் சிஸ்டம். அது நல்லா மைண்டாக புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு சூழலில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்துக்குள்ள, இது கேபிட்டலிஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் சொல்ற எஜுகேஷன் பாலிசி, முதலாளித்துவ கல்வி முறை, இந்த முதலாளித்துவ வாழ்க்கை முறைக்குள்ள மக்களை கொண்டுட்டு வர்றதுக்கு ஆரம்பத்திலேருந்தே தயாரிச்சு கொண்டு வரக்கூடியது தான் முதலாளித்துவ கல்வி. எப்படி மக்கள் வாழணும், அவருடைய சிந்தனை எப்படி இருக்கணும், பொருளீட்டின் வடிவமைப்பு இருக்கணும், எப்படி திருமணம் முடிக்கணும், என்ன ட்ரெஸ் போடணும், என்ன சாப்பிடணும், இது எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு அந்த சிலபஸை மாற்றி ஸ்கூல்லே படிப்பிச்ச வேறு பண்ணணும். இதுதான் வந்து முதலாளித்துவ வாழ்க்கை முறை, முதலாளித்துவ கல்வி முறை. இதை அப்படியே வச்சுக்கிட்டு இஸ்லாமிய கல்வி முறை எப்படி இருந்துச்சு, முஸ்லீம்கள் கல்வி என்று எதை காட்டினார்கள், அந்த இஸ்லாமிய கல்வி முறையில படிச்சுட்டு வந்த மக்கள் உலகத்துக்கு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் விரிவா இன்னைக்கு இன்ஷால்லா பார்த்து, நாளைக்கு நம்ம எப்படி வாழ்க்கை என்ன செய்யணும், குறிப்பாக வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக தயாரிக்கப்பட்டிருந்தா அது எப்படி வந்துட்டு ஈஸியாக அச்சீவ் பண்ணுறது, அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்வின் பயணம் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் நாளைக்கு. அப்ப இதை என்ன பார்க்க போகிற காசுல முஸ்லீம்களுடைய கல்வி அமைப்பு எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்க போறோம். உலகில் அது என்ன விளைப்படை ஏற்படுத்துங்கிறத பார்க்க போறோம். எப்படி யாரால் அது சிதைக்கு உள்ளாக்கப்பட்டது அல்லது சிதைக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்தியாவின் முஸ்லீம்களை சூழும் ஆபத்துகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். நமது பொறுப்புகளும் கடமைகளும் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். யாராவது கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்களா? நடத்தி முஸ்லிம் வரலாற்றுல முக்கியமான மாவட்டங்கள் இப்போ இந்த முஸ்லிம்களுடைய கல்வி முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறையை ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மைண்ட் வந்து ஒப்பீடு செஞ்சு பாருங்க. முஸ்லீம்களுடைய கல்வி முறை எப்படி இருந்துச்சு, உலகத்துக்கு பேசா சிந்திச்சு, இந்தியக்கூடிய கல்வி முறை என்ன, அது உலகத்துக்கு என்ன தாக்கம் ஏற்படுத்துது, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்கூல் எஜுகேஷன் எப்படி இருந்துச்சு முஸ்லீம்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்து எப்படி இருந்துச்சு, எப்படி கட்டமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்து ஸ்கூல் எஜுகேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புலம்பெயர்றாங்க, ஹிஜ்ரத் செய்யறாங்க. 623 13 காலம் 612 நபியாக்கப்பட்டாங்க. 13 காலம் மக்காவாவுக்கு பிறகு 624 எல்லாமே முஸ்லீம் கிரிகோரியன் காலத்தின் அடிப்படையில் சொல்றாங்க. 623 மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து வந்து அவர்கள் கட்டிய முதல் பள்ளி நபவி என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் ஒரு ஓரத்தில் இருக்கு. அந்த பள்ளியை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் கட்டும் போது இனி உலகத்துல இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அவர்கள் எப்படி பள்ளிவாசலை கட்டணும்ன்றதுக்காக அவங்க எல்லாத்துக்கும் வழிகாட்டி அப்ப அவங்க ஒரு பள்ளிவாசலை கட்டி பள்ளிவாசல் எப்படி இருக்கணும், பள்ளிவாசல் என்ன எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத காட்டும். அப்ப அந்த பள்ளிவாசலுக்குள்ள ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது பாரு. 623 கட்டப்பட்ட மசூதி பள்ளியில ஃபர்ஸ்ட் வந்து பிரேயரா இறைவனை வணங்குவதற்கான தொழுவதற்கான இடம். இரண்டாவது விருந்தினர் அல்லது யாராவது வழிபோக்கர்கள் வந்தால் தங்கி செல்வதற்கான இடம், கெஸ்ட் ஹவுஸ். மூன்றாவது அசுப்பான் சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூல், ஒரு பள்ளி பள்ளிக்கூடம், ஆரம்ப பள்ளிக்கூடம் இங்கே வச்சிருக்கோம். நான்காவது வந்து ஜுடிஷியல், இஸ்லாமிய ஸ்டேட்டுக்கான ஒரு இஸ்லாமிய அரசுக்கான நீதிமன்றம், செக்ரட்டேரியட் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டேட். அப்போ இஸ்லாமிய அரசுடைய தலைமை செயலர், இது எல்லாமே இந்த பள்ளியில் வந்து வழிகாட்டப்படும். அப்ப இந்த பள்ளிவாசல்
முஸ்லிம்களுடைய இதயமாக மாறிவிடும். முஸ்லிம்கள் தங்களுக்கு தேவையான முஸ்லிம் அல்லாத மக்கள் இஸ்லாமிய அரசுக்குள் வாழக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கான எல்லா வழிகாட்டுதலும் எல்லா முடிவுகளும் பள்ளிவாசலில் வைத்து நடவடிக்கைகள் வழிகாட்டினாங்க. ஒவ்வொன்றாக முதல்ல வாயில உச்சரிக்க வேண்டிய வார்த்தை என்ன இறைவனுடைய திருநாமங்கள் கையில் நடக்க போறது. அதனால இந்த கணித முறை வந்துட்டு பிரைமரி ஸ்கூல்லே வைத்து கட்டித்தரப்படுது. இந்த ஸ்கூலை முடிச்சுட்டு மதரசாக்கு வர்றாங்க. மதரசாக்கு வரும்போது சட்டங்களை சொல்றதுக்கு
அவங்களுக்கு கல்வி கொடுக்கறதுக்கு, திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு, பாகப்பிரிவினை செஞ்சு வைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் ஆள் இல்லாமல் போச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலாச்சார பின்புலத்தில் வந்திருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழி பேசுகிறவங்க வந்திருக்காங்க. ஒரு நெருக்கடி ஜாஸ்தியானவங்க என்ன பண்ணுறாங்க, சிஸ்டமைஸ் பண்ணுறாங்க. மதரசா சொசைட்டி எப்படி மாற்றணும்னு நினைக்கிறாங்களோ, உங்கள் எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றலாம், சொசைட்டி மாற்றலாம். அப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மெயின் சுவிட்ச் மதரசால வந்து இந்த எண்டை சிவில் சர்வீஸ் மாதிரி, அப்புறம் ஆர்டர் தேவைப்படும், ஒவ்வொரு ரீஜனுக்கும் கவர்னர் தேவைப்படும், அதே மாதிரி மிலிட்ரி ஹேண்டில் பண்ணுறது, ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, இன்கம் டேக்ஸ் இருக்குது, டாக்ஸேஷன் எல்லாத்துக்கும் ஆர்டர் தேவைப்படும். மதரசா பாடத்திட்டத்தை மாற்றி அடிச்சாங்க. இந்த லேஜ் பாருங்க, அது என்ன லேஜ்னா, ஒரே ஒரு ஹதீஸை வந்துட்டு ஒரு சிலபஸாக மாறும். என்ன ஹதீஸ் அப்படின்னா, ரத்த உறவுகளை பேணி வாழணும் அப்படின்றது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக ஆதாரமான நிபுணமான ஒரு எந்த சூழலையும் சரி, ரத்த உறவுகளை வைத்து எதற்காகவும் அமைத்துக் கொள்ளக்கூடாது, தனக்கு தீங்கிழக்கக்கூடிய ரத்த உறவுகளை தேடி சென்று அவர்களுக்கு நன்றி செய்யணும், ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு முக்கியமான ஆண்களுக்கும் மிக ஆதாரமான அந்த ஊர் ஹதீஸை ஒரு சிலபஸ் ஆகும். தந்தையுடைய பிரிவுகள் யாரும் தெரிஞ்சிருக்கணும், தாயுடைய பிரிவுகள் யாரும் தெரிஞ்சிருக்கணும், இதை கட்டாயமா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதை வந்துட்டு எளிமையும் காட்டுறோம், எக்ஸாம் எழுதக்கூடிய அளவுக்கான அது பயிற்சி. அதனுடைய ட்ரெடிஷன் இங்கேயும் வரைக்கும் தொடரும். நீங்கள் இன்னைக்கு சவுதியில் போய் அது இங்கே போய் எங்கேயாவது போய் ஒரு லோக்கலை கொடுத்து, ஆரம்பியை கொடுத்து, ஒரு பள்ளியை ஏழு வயசு பையனை கொடுத்து, உங்கள் தந்தை வழியில் ஒரு அஞ்சாறு இருந்தாலும் ஒரு சொல்லணும்னா கடற்கடங்கன்னு சொல்லுவோம், இன்னாருடைய பேரை இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகன், தாய் வழியில் சொல்லணும்னா சொல்லிடுவோம். இப்போ நம்ம யாரையாவது கூப்பிட்டீங்க மகப்பான் தான் சொல்லிடுவோம், அத்தான் தான் சொல்லிடுவோம், மாட்டன் தான் சொல்லிடுவோம், தெரிஞ்சுக்கலாம். கூட்ட யாரு கேட்டால் எல்லாருக்கும் இதுதான் இஸ்லாமிய எஜுகேஷன் சிஸ்டம். ஒரு ஹதீஸ் ஒரு சிலபஸா மாறி ஒரு கம்யூனிட்டி யுனைட்படுது பாருங்க. ஏன் அப்ப எவ்வளவு பெரிய கூட்டம் வரும், பத்து தலைமுறை சொந்தங்களை நீங்க இழுத்துக்கிட்டு வச்சுக்கோ, ஒரு கல்யாணம் தாய் வழியில பத்து தந்தை வழியில பத்து அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கூடிய விலவாசிகள் சோதப்பட்ட மாலா இருக்கு. ஆனா அதுதான் வந்து வாழ்க்கை இன்னொரு எல்லாத்தையும் சங்கிலியால அப்ப இஸ்லாமிக் எஜுகேஷன் சிஸ்டத்தினுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, யூனிட்டி, ஓரளவுக்காவது அந்த குடும்பங்களோடு சேர்ந்து உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய இவ்வளவு தூரம் சமூகம் சீரழிப்புக்கு உண்டான பிறகும் கூட குடும்பங்களோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு சூழல் அங்கே இருக்குன்னா, அதுக்கு காரணம் இந்த மாதிரியான பாடங்கள் போயிட்டு இருக்கு. அப்ப இது மதரசா, இந்த மதரசா முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் தான் உயர்கல்விக்கு வர்றாங்க. இது எல்லாமே வந்துட்டு ஆரம்ப கட்டத்திலிருந்து முதல்ல குர்ஆனை படிப்பித்து, ஹதீஸை படிப்பித்து, அரபு மொழியை படிப்பித்து, அரபு மொழி இலக்கணங்களை படிப்பித்து அதோடு உருவாகிட்டோம் ஹையர் எஜுகேஷனுக்கு வர்றாங்க. அதுவும் பள்ளிவாசல், நீங்க இந்த கல்வி நிறுவனத்தையும் பள்ளிவாசலையும் பிரிக்கவே கூடாது. ஒண்ணு கல்வி நிறுவனத்துக்குள்ள பள்ளி இருக்கணும், இல்லைன்னா பள்ளிக்குள்ள கல்வி நிறுவனம், இது ரெண்டு பிரிஞ்ச இடத்துல நம்ம படிக்கவே கூடாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சூழல் என்னன்னா, 95% முஸ்லீம் சமூகத்துக்கு இஸ்லாமிய கல்வியே இல்லாம படிச்சு பட்டதாரியாய் ரெண்டு ஜெனரேஷன் உருவாகி இருந்துச்சு. அப்ப ஹையர் எஜுகேஷன் பாருங்க, அதான் ஜாமியா யூனிவர்சிட்டி இருக்கு, ஜாமியா மசித், ஜாமியா மசித் சொல்லிட்டு பாருங்க, மசித்னா பள்ளிவாசல், ஜாமியானா என்ன, இன்னைக்கு ஜாமியா மசித் போட்டு போட்டு கேட்டவங்க ஜாமியா இருக்கான்னு பாருங்க,
இருக்காது, மஸ்ஜித் மட்டும்தான் இருக்குன்னு பாருங்க. இது வந்து
அந்த ஜாமியா ஹாரவினுடைய பாடத்தை 1857 உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு பல போர்கள்ல இந்த மாதிரியான யுனெஸ்கோவின் பாதுகாப்பு இருக்கக்கூடிய இது. இதுக்கு பேர் மதரசா நிசாமியா 1168 கட்டப்பட்டது. மதரசா நிசாமியா ஈரானில் கட்டப்பட்டது பிராந்தியத்தில். இதில் தான் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி வந்து பிரின்சிபலாக இருந்த ஒரு கல்வி. இது வந்து ஒரு செயின் ஆஃப் ஸ்கூல், செயின் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். மதரசா நிசாமியான்னு சொல்லி நூற்றுக்கணக்கான கல்வி நிறுவனங்கள் இருப்பாங்க, ரஷ்யா முழுக்க உருவாங்க. இந்த பாடத்திட்டங்கள் தான் அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவில் ஆட்சி ஏற்படும்போது இங்கேயும் ஃபாலோ பண்ணப்படுது. அதனால தான் இன்றைக்கும் வந்து மதரசா சிலபஸ் சொல்லும் போது நிசாமியா பாடத்திருக்காங்க அப்படிங்கிற பார்த்து இன்னைக்கு காரணம் தான். இதில் என்ன சிலபஸாக இருந்துச்சு, குரான், ஹதீஸ், ஃபிலோசஃபி, லா, ஹிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், சிவில் சர்வீஸ், மிலிட்ரி, போலீஸ் ட்ரைனிங், இது எல்லாம் இன்க்ளூடடாக இருந்தது. மதரசா நிசாமியா இமாம் நிசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து ஒரு நாடு 1280 என்ன பண்ணாரு அது வந்து அந்த சகாரா பாலைவனத்தினுடைய எக்ஸ்டென்ஷன். மேலே ஃபுல்லாக வந்துட்டு அந்த மாவு மாதிரி இருக்கும் மண், காக்கு சவுக்கப்பு அந்த மாதிரியான மண், ஆனால் கீழே முழுக்க தங்கம் அந்த மாதிரி. அப்போ என்னென்னா தங்கம் வெட்டி எடுப்பது, பியூரிஃபை பண்ணுவது, அதுதான் அவங்களுடைய மெயின் தொழிலாக இருந்துச்சு. இவர் வந்து ஒரு கல்வியாளர், நிறைய சின்ன சின்ன மதரசாக்களை உருவாக்குறாங்க, ஏற்கனவே 6000 மதரசாக்களை உருவாக்குறாங்க. ஆனால் ஒரு யூனிவர்சிட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கா, பல கல்வியாளர்கள்ட்டையும் கேட்டாரு, உங்கள் பிராந்தியத்துக்கு என்னால் வந்து வாழ முடியாது, அவ்வளோ சூழ்நிலை என்னால் இருக்க முடியாது, யாரும் வரலாம் புறக்கணிச்சாங்க. அப்போ என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னால், மாலியை வந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கணும், அப்போ தான் இங்கே யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், ஒரு அறிவிப்பு செஞ்சார், நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன், யாரெல்லாம் என் கூட வந்தீங்களோ எல்லாருக்கும் சேர்த்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் இலவசமாக அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டாங்க. இந்த எண்ணிக்கை வந்து வரலாற்றில் வேறுபடுது. அப்போ என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த மக்களுக்கு நிகராக வந்து ஒட்டகத்தை கொண்டு நிறுத்த சொன்னார். ஒட்டகங்கள் வந்து நிறுத்தப்பட்டுச்சு. அந்த ஒட்டகத்தில் அது வரைக்கும் வெட்டி எடுக்கப்பட்ட தங்கம் 100 எல்லா தங்கத்திலையும் இன்னும் பியூரிஃபை பண்ணப்படாத மெட்டீரியல் இருந்துச்சு, ரா மெட்டீரியல்ஸ், தங்க ரா மெட்டீரியல், அதையும் ஊட்டியாக கட்டி ஏற்ற சொன்னார். எல்லாத்தையும் கட்டி ஏற்றினாங்க. ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள், ஆயிரக்கணக்கான 100 தங்கம் அங்கேருந்து அவர் கிளம்பினார். கிளம்பி அந்த மாளிகைக்கு கிளம்பி அது அந்த பாலை என்ன அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை வந்து, அதாவது சென்ட்ரல் ஆப்பிரிக்காக்கு வந்து மேலே வந்து எகிப்துக்கு ஏறி நைலத்தை கிராஸ் பண்ணி அப்புறமா ரெட்சி செங்கடலை கிராஸ் பண்ணி சித்தார்த்தி வந்தார். அப்படி வரக்கூடிய பாலை எல்லாம் யாரையெல்லாம் சந்தித்தாரோ எல்லாத்துக்கும் தங்கத்தை அறிவிட்டார். எங்கெல்லாம் தங்குறாரோ தங்கின இடத்துலையும் அவர் பள்ளிவாசல் கட்டார். இன்னும் நீங்கள் நார்த் ஆப்பிரிக்கா, சென்ட்ரல் ஆப்பிரிக்கா எங்கே போனாலும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் வீட்டுக்கு வீடு தங்க புரிஞ்சு கிடந்துச்சு 13 மதிப்பே இல்லாம போயிடுச்சு. எல்லாமே வந்துட்டு இது கதையில கருத்து இல்லை, நடந்த சம்பவம், வரலாற்றுல நடந்த சம்பவம். இவர் எல்லா கல்வியாளர்களையும் கூட்டிட்டு போய் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய பொருட்களையே வச்சு கட்டினதுதான் இந்த பழக்கம். ஜாமியா திண்டுக்குன்னு சொல்றாங்க, 1324 கட்டப்பட்டது,
ஃபோர்டீன் செஞ்சுரியில் கட்டப்பட்ட ஜாமியார் 6000 மதரசாக்களை ஒருங்கிணைச்சார். ஒருங்கிணைச்சு ஒரு யூனிவர்சிட்டியை வந்துட்டு உருவாக்குறார். யுனெஸ்கோவுடைய பாரம்பரியத்தில் வீட்டில் இருக்குது. இது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் செயல்பாட்டில் இருந்துச்சு. இப்போ அந்த போர் நடந்துட்டுனால அது செயல்படல. ஆனால் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படியே. நீங்கள் பார்த்து டெக்னாலஜி பாருங்கிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான் வெர்னாக்குலர் ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க. அந்தந்த மண் சார்ந்த கட்டிடம், எந்த மண்ணில் வாழ்றோமோ அந்த மண் சார்ந்த கட்டிடத்தில். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் லெதர் டெக்னாலஜி, தோல்கள், டெக்ஸ்டைல், நாவல் ஆர்கிடெக்சர், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் எல்லாமே வந்து. ஆனால் பேஸ் என்னன்னா புராணிஸ். நீங்க இந்த அந்த இன்ஜின் வந்துட்டு புராணிஸா தான் இருக்கும். அது இல்லாமல் எந்த பிப்டியை மாட்டிட்டாலும் சரி சரியான இயக்கம் மார்க்கம்ங்கிற அந்த இன்ஜின் இருந்துட்டு போனா தான் சமூகம் சரியான பாதையில் போகும், உலகம் சரியான பாதையில் இருக்கும். பிலோசபின்னு மற்ற இடத்துல சொல்றான், நம்ம மார்க்கம்னு சொல்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம். Science and Technology University in the 14th century, உலகத்தின் மிகப்பெரிய அறிவியல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக மாற்றுகிறது. ஒரே நேரத்தில் 100,000 மாணவர்கள் உலகம் முழுவதும் கொஞ்சம் தங்கி பாடுபட்டிருக்கிறார். வீடு கிடைச்சிருக்குது, அஞ்சு நேரம் போகணும் போயிட்டுனா 1400 வருஷமா ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் மாணவ மக்கள் பதிவை ஏற்படுத்தி அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த மார்க்கம் கடத்தப்படணும். முஸ்லீம் இன்பத்துல ஒரு இமேஜ் ஏற்படணும், இவங்க யாரா வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அறுபாடுபட்டு உழைத்து பதிவு ஏற்படுத்தி சின்ன ஒரு விடயங்கள் தான் இன்றைக்கு நம்ம தீன பயன்படுத்திருக்கிறோம். அதை வந்து வழிபாடு படிப்பினை என்ன, முஸ்லிம்களின் ஆரம்ப கல்வி முதல் ஆய்வு கல்வி வரை மார்க்க கல்வியுடன் உலகியல் பாடங்கள் இணைந்திருந்தது. இந்த வார்த்தையே கிடையாது, மார்க்கம் உலகம் என்ற பிரிவினையே கிடையாது, வார்த்தையே பயன்பாட்டு கிடையாது. இந்த நேரத்துல ஒரு முக்கியமான சம்பவம், இந்த போர் பத்தி படிச்சிருக்கீங்களா? எங்க நடந்துச்சு அப்படின்னா சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரீஸ்ல, திபெத்தில் இருந்த பழங்குடி சமூகமும் அப்பாசிய பேரரசோடு இவர்கள் இருவரும் சேர்ந்து சீன பேரரசுக்கு எதிரான போர் நடத்தப்பட்டது. இந்த போருடைய போர் மட்டும் சில நாட்கள் தான் நடந்துச்சு. இந்த போருடைய முடிவுல என்னாச்சு அப்படின்னா அப்பாசிய பேரரசு வெற்றி வெற்றி பெற்று பாருங்க. அதாவது வரலாறு படிக்கும் போதுதான் முக்கியமான ஒரு விஷயம் வந்து தெரிய வைக்கிறேன் அப்படின்னா, அப்பா வந்து எதையெல்லாம் திருமுறையில வந்து உச்சத்திற்கு வாக்கு கொடுத்துருக்கானோ அந்த வாக்கை நிறைவேற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். இருந்தீங்கன்னா இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1400 வரலாறு படித்தாவே போதும், எப்போதெல்லாம் உங்க தந்த மாதிரி வாழ்ந்துச்சோ அப்பா எதையெல்லாம் வாக்கு கொடுத்துருந்தானோ அதையெல்லாம் கொடுத்து உட்காந்து உயர்த்து வச்சு எப்போதெல்லாம் நீங்க பாதை மாறினீர்கள் இந்த ஆபத்து வந்து சொல்லியிருக்கிறோம், பாதை மாறின சமூகத்தில் அந்தந்த ஆபத்துகளையும் சந்தித்துக்கிட்டே வரலாக நல்லா பார்க்கணும். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, ஒரு சில நாட்கள் ஒரு வாரத்துக்குள்ளதான் போர் நடந்துச்சு. போருடைய முடிவுல அப்பாசிய கேலிபேட் வெற்றி பெற்றுச்சு இந்த படைகள். அந்த வெற்றியில ரெண்டு சீன காரணமாக போர் பெய்து
அந்த ரெண்டு சீனக்காரனையும் கைது பண்ணி கொண்டு வந்தாங்க. அந்த ரெண்டு பேருக்கும் பேப்பர் தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பம் தெரிஞ்சு அதுக்கு முன்னாலே பேப்பர் தயாரிக்க இந்த டெக்னாலஜி யார் செஞ்சிருந்தாலும் சீனர்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருந்தாங்க. அதுதான் வந்து அந்த மகத்தான ஒரு ஆற்றலை வந்து யாரு கடத்துறாங்க புதிதாக உருவான ஒரு பேரரசு அதனுடைய படைகளோடு அவர்கள் தோல்வியுற்று அதுல ரெண்டு பேர் சிக்கிறா. அந்த ரெண்டு பேர்த்துக்கும் உங்கள் பேப்பர் தயாரிக்கக்கூடிய தோழன் தெரிஞ்சுக்கணும். அந்த ரெண்டு பேர்த்தையும் கொண்டு வந்து அப்பாசை கழிப்பில் பேப்பர் தயாரிக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்யும் ஒரு மாபெரும் பொக்கிஷம் அறிவு பொக்கிஷம் ஈஸ்ட்ல இருந்து அப்படியே இங்கே வந்து மிடில் பத்திரிகளுக்கு வரும். இது அப்படியே மைண்ட்ல வச்சுங்க. அதாவது பேட் ஆஃப் டாலஸ் முதலாக ஒரு பேப்பர் தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை முடிச்சு 810 813 ஒரு ரிசர்ச் அண்ட் டிரான்ஸ்லேஷன் அப்போ வந்து பதவிக்கு வர்றாங்க பொறுப்பேற்றாங்க. ஒரு 810 அந்த மாதிரி 792 பேப்பர் தயாரிக்கிற உருவாக்கப்படுது. இவங்க வந்து 810 கலீஃபா உருவாக்குறாங்க. ரிசர்ச் அண்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ் ஒரு யூனிட் வந்து உருவாக்குறாங்க 813. அப்படியே ஒரு 13 இது என்ன அப்படின்னு இதுக்கு பேர் தான் 813 உருவாக்கு உருவாகி வந்தவர்கள் உலகத்தையே தன்பாக இருக்கிறார்கள். உலகத்தினுடைய தலைவர்களாக மாறினார். இதே மாதிரி அதுக்கப்புறம் பல இன்ஸ்டியூட் உருவாக்குறாங்க. முதல்ல உருவாக்குறது வைத்து இன்ஃபார்மேஷன் 813 வாழ்ந்தாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? இது வந்து ரிசர்ச்சுக்கும் டிரான்ஸ்லேஷனுக்குமான ஒரு இன்ஸ்டியூட். ஹார்வர்ட் ரஷ்யன் குரூப்புக்கு வந்த உடனேயும் அவர் என்ன முடிவு பண்ணார் அப்படின்னு சொல்லணும்னா, அதிகாரம் வைத்து வந்துருச்சு, வரிக்கு வருவாய், செழிப்பு செழிப்பு, எல்லா இடமும் அதனால சமூகத்தை வந்து அறிவு சார்ந்த சமூகமாக நாலேஜபிள் சொசைட்டியை மாற்றி வைக்கணும். போர் சமூகமாக இருந்ததை வந்து அறிவுசார் சமூகமாக மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி உலகத்தினுடைய தலை சிறந்த அறிவு எங்கெல்லாம் இருக்கிறதோ எல்லா இடத்துலேருந்து கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டீம் வந்து செட் பண்ணுறாங்க. அப்படி கொண்டுட்டு வரக்கூடிய எல்லாத்தையும் மொழியாக்கம் பண்ணுறதுக்கு, அரபு மொழியில மாற்றி வைக்கிறதுக்கு இங்கே வந்துட்டு அதுக்கான ஸ்காலர்ஸ் எல்லா சமூகம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம் இருக்கிறாங்க, யூதர்கள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் அங்க வந்து அரபு மொழிக்கு மாற்றக்கூடிய ஸ்காலர்ஸ் வச்சாங்க. ஒரு டீம் முதல்ல கிரீஸ் மெடிட்டரேனியன் சீயை தாண்டி மத்திய தரைக்கடலை தாண்டி அந்த மத்திய தரைக்கடலுடைய அந்த கரையில் இருக்கக்கூடிய கிரீஸ் சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், இவங்க யாரு பிலோசபி, தத்துவ ஞானிகள், அப்படி இவங்க எல்லாமே வந்து எந்த காலத்துல வந்தவங்க? அப்ப இவங்கள் வந்து இந்த புத்தகங்கள் இவர்களுடைய நூல்களை தேடி பிசிய வாழ்ந்தவங்க. அதுக்கப்புறம் ரோமன் எம்பையர் ஏற்பட்ட ஸ்பிரிட் ஏற்பட்டுச்சா, ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர், வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர்ங்களா, அதுல ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர், வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர், அந்த சண்டே என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ரோம் கிரீஸ் இட்டாலி எல்லாம் அந்த பிராந்தியம் தான். அதுல வந்து இவர்களுடைய நூல்கள் எல்லாம் பாதி தீ வச்சு படுத்திட்டாங்க.
ஆறு கரையாச்சு போயிடுச்சு. மிச்ச மீனி கிடந்த ரோட்ல வந்துட்டு எடுத்து வர்றாங்க பாட்காக ஒரு மீன் போட்டு சும்மா போறாங்க. தங்கம் கொண்டு தங்கத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு கரையாச்சு போய் செல்லரிச்சு போய் எரிச்சு போய் மிச்ச மீன் இருந்த ரோட்ல எல்லாத்தையும் பாட்காக்கு வைத்து பார்க்கணும். அவங்க கொண்டு வந்து கொடுக்கறது இங்க அரபில டிரான்ஸ்லேட். அதே மாதிரி இன்னொரு டீம் நேர கிரீஸுக்கு போய் மெடிசன் ஹிப்போக்ரட்ஸ் ஞானம் இவங்கெல்லாம் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசன் சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்பதான் எம்பிபிஎஸ் பாடத்துக்கு தெரிஞ்சுருக்காங்க. ஆனா இது சொல்றது என்ன எல்லாமே செய்யலாம். ஹிப்போக்ரட்ஸ் ஞானம் ஃபாதர் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லி யுனானி மருத்துவருடைய தந்தையும் உங்கதான் யுனானி மருத்துவம் இருப்பாங்க. அது ஒரு அப்ப என்னன்னா இவர்களுடைய கிரேக்க மொழியான நூல்களும் இவங்களும் பிசியில வாங்க கிரேக்க மொழியான நூல்களும் இந்த மெடிசன் இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு டீம் வரும் ஆரியப்பட்டா. இவர் வந்து ஒரு வானியல் இவர் வாழ்ந்த காலம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு 100 வருஷம் வாழ்ந்தார். அப்ப இவர் தான் அன்றைய காலத்துல வந்து மிகச்சிறந்த வானியல் தாய்வார் மாற்றத்துக்கு பிராமணர் சமஸ்கிருத மொழியில எழுதி வச்சு செய்யக்கூடிய அந்த நூல்கள் எல்லாமே பார்த்தார். அதே மாதிரி மேத்தமெட்டிஷியன் பிரம்மகுப்தா கணிதவியல் அவருடைய நூல்களும் அந்த 813 உலகத்துல எது அப்டேட்டடா இருந்துச்சோ எல்லா நூல்களும் கொண்டு வரப்பட்டு சப்ஜெக்ட் வைஸா பிரிக்கப்பட்டு இது எல்லா அரபு மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு அதை கிளாஸ் வைஸா பிரிச்சு பிரைமரி எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷன் ரிசர்ச் அப்படின்னு கிளாஸ் வைஸா எல்லாத்தையும் பிரிச்சு இஸ்லாமிய நிலப்பரப்பு முழுவதும் இருக்கக்கூடிய ஸ்கூலு பிரைமரி ஸ்கூலு நர்சரி ஹை செகண்டரி ஸ்கூலு காலேஜ் பாடம் மாற்றி அதை ஆரம்ப பள்ளியிலிருந்து அந்த பிள்ளைகள் எந்த விஷயத்தை விளங்கிக் கொள்ளுமோ அதை எல்லாம் பிரித்து கொடுத்து இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சாங்க. 400 வருஷம் இதே மாதிரி பைத்துலிமா தால் இருப்பான் சொல்லி சிரியால எகிப்துல மொரோக்கோல துனிசியால எல்லா இடத்துலயும் உருவாங்க. எந்தெந்த ஏரியால பண்ணாங்க எக்கனாமிக்ஸ் அஸ்ட்ரானமி குஷல அக்ரிகல்ச்சர் ஒன்னும் கூட விட இன்னும் போட முடியும் எதையுமே விட கீழே இருந்துகிட்டே சாதாரண தலையில உட்கார்ந்து வானத்துல போகக்கூடிய அந்த கோள்களை நட்சத்திரங்களுடைய வானியல் ஆய்வு வந்துட்டு நகரத்தை கண்காணிப்பதற்காகவும் வாக்கு சொல்வதற்காகவும் பயன்படுத்தப்படுது. அப்படின்னா வானியல் ஆய்வு அப்ப அந்த மாதிரி ஆய்வு செஞ்சு புத்தகங்கள் எழுதி இஸ்லாமிய நிலப்பரப்பு மட்டுமல்ல முஸ்லிம்கள் எங்கிருந்தா பார்த்தாங்களோ எல்லா நாடுகளுக்கும் அந்த புத்தகங்கள் எழுதி அது பின்பற்றப்படுச்சு. அதாவது ஓஷன் பண்ணாங்க இதுல வந்து நடத்திய ஆய்வு தான் இந்திய பெருங்கடல் தென்னாப்பிரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வரைக்குமான நீண்ட நெடிய பிராந்தியம் இருந்தாலும் அரபிக்கடல் இந்த ரெண்டு கடல் பிராந்தியத்தையும் உலகத்திலேயே அந்த கடல் பிராந்தியத்தினுடைய ஒவ்வொரு இன்ச்சையும் அறிந்தவர்கள் ரெண்டே ரெண்டு சமூகம் ஒன்று தமிழ் சமூகம் இன்னொன்று ஆரம்பிச்சிருக்கும். இந்த ரெண்டு சமூகத்துக்கு தான் இந்த கடல் பிராந்தியம் இருக்க எப்ப மழை பெய்யும் எப்போ உயிரடிக்கணும் எப்போ சுழற்சியோ எடுத்தாலே தெரிஞ்சிச்சு. ஏன்னா தமிழ் சமூகம் 3000 வருஷமா கடல் வணிகத்திலே உலச்சல் இதெல்லாம் அந்த கட்டத்தில் ஒரு பழவேற்பாடு இருக்கு
ரேகாப்பட்டினத்துக்கு வந்து ஒரு ஊர் மீனவர்கள், அந்த ஊர் வரைக்கும் இது எல்லாம் வந்து துறைமுகங்களாக இருந்துச்சு. 3000 வருஷமா இஸ்லாமிய இஸ்லாத்துக்கு முன்னால் அதுக்கு முன்னால் மூசாலைக்கு முன்னால் அந்த காலத்திலேருந்தே தொடர்பு இருந்தது. அப்ப இந்த கடல் பிராந்தியம் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக முஸ்லிம்கள் மாறுவதற்கு வைத்திருக்கும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு ஆதாரம் என்ன தேவை அந்த ரெண்டு பேரும் எல்லாம் தெரியாதவங்களுக்கு நானும் ரெண்டு பேருக்கும் இந்த தொழில்நுட்ப டெக்னாலஜி தெரிஞ்சவங்க அவங்கள வச்சு அவங்களை இங்கே பாக்டாது கொண்டு வர வச்சு 91 வந்து 799 ஒரு ஃபேக்டரியை உருவாக்கி அவங்க பேப்பர் ரெடி பண்ணி அவங்க வரச்சிட்டும் வைத்திருக்குமாரை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுறதுக்கு தயாரா பேப்பர் அது வரைக்கும் எதுல எழுதிருக்காங்க தோல் எறும்புன்ற மாதிரி எழுதிருக்காங்க. பேப்பர் வந்தது பிறகு பேப்பரில் பதிவு செய்யணும். இந்த நாலேஜ் வந்து உலகம் முழுக்க அவர்களுக்கு ஆட்சி அதிகாரங்கள் எதுவுமே எப்போ அது பாதை மாறினதோ அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டு வேறொரு கைப்பட 1400 வருஷத்துல உலகம் பற்றி முஸ்லீம்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தான் நல்லா இருந்தாங்க கரெக்டா போயிட்டு இருந்துச்சு பாதை மாறினாங்க பறிச்சு வேற ஒரு மக்கள்கிட்ட இந்தியாவே நடந்தது உலகத்தை நடந்தது. எந்த ஆபரேஷனை பத்தி இன்னும் சொல்ற
23 ஆண்டுகள் அவர் நன்றி கொடுத்தார், நன்படுத்தினார், பேச்சடித்தார். அடுத்து வந்த 1000 ஆண்டுகள் அவர் உலகத்துடைய ஆட்சியாளராக கல்ச்சரையும் எஜுகேஷனையும் வச்சு சேராசி ஏற்படுத்தி மைண்டை சேஞ்ச் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க.
செவன்டீன் சென்ச்சுரியில அந்த வேலையை பார்த்தாங்க. 1924 படிச்சு என்ன ஒரு வேலை நடந்துச்சு அப்படின்னா, ஐரோப்பாவிலிருந்து படையெடுத்து வந்தவர்கள் சுயத்தில் ஈடுபட்டு இஸ்லாமிய நிலப்பரப்புல கட்டப்பட்டிருந்த மதரசாக்கள் ஜாமியாக்கள் போய் அவங்க அப்டேட் பண்ணி வச்சிருந்த அந்த நாலேஜ் புத்தகங்கள் எல்லாத்தையும் போகும்போது கொஞ்சம் வாங்க. இன்னொரு பேரழிவு ஏற்பட்டுச்சு 1258. அது என்ன சொன்னா, அப்பாசிய கேலிபட். எந்த அப்பாசிய கேலிபட் பைத்துலிபா உருவாக்குச்சோ, பேப்பர் தயாரிக்கக்கூடிய அந்த ஃபேக்டரி உருவாக்குச்சோ, கலிபா ஆர்டர்னஸ் கட்டமைச்சாலோ, அந்த அப்பாசிய கேலிபட் அந்த பிற்காலத்தில் வந்த கலிபா கல்யாணம் பிடிமான மாற்று பிடிமான இல்லாமல் போய் கொள்கை குடும்பங்கள் மாற்றப்பட்டு மங்கோலியர்கள் படையெடுத்து வந்து பாக்தாது தடைமட்டமாக 50 வருஷம் அப்பாசை கேள்விப்பட்டது தடைமட்டமாக. இது சம்பந்தமாக ரெண்டு விஷயம், ஒன்று குசேடு, இன்னொரு வந்து மங்கோல் சிபிஷன். இது ரெண்டையும் சொல்லியிருப்பாங்க. மங்கோல்ஸ் டிஸ்ட்ராய்டு பாக்தாது. அந்த சிறுவயுத்தக்காரர்கள் வந்திருக்கும் போது கல்வி நிறுவனங்களுக்குள்ள போகுது, வீடுகளுக்குள்ள போகுது, லைப்ரரியில் இருந்து புத்தக அதிகாரிகள் போனான். ஆனால் இவன் வந்து என்ன பண்ணான்னா, எல்லா புத்தகத்தையும் அழைப்பதற்கு ஆதரவு ஈய வச்சு போயிருக்காங்க. தி வாட்டர்ஸ் ஆஃப் டைகிஸ் அண்ட் பிளாக் வித் தி இங்க் தி எனோமஸ் குவாண்டிட்டிஸ் ஆஃப் புக்ஸ். அந்த நிறமே மாறி போயிடுச்சு, ஆத்தருடைய ஆத்தரையுடைய நிறமே மாறி போயிடுச்சு. அந்த மை கரைஞ்சி, புத்தகத்தில் இருந்து மை கரைஞ்சி, அதெல்லாம் சிறந்த ஸ்காலர்ஸ் எல்லாத்தையும் வெட்டி அந்த ஆத்தரையும் போனாங்க. அதனால into the river and read from the blood of scientists and philosophers here. பாக்தாத்தில் வாழ்ந்த கல்வியாளர்கள், அறிஞர்கள், விஞ்ஞானிகள் எல்லாத்தையும் அண்டபந்தமாக வெட்டி போட்டு எல்லாத்தையும் சீரழிவு ஏற்படும். இந்த ரெண்டு சம்பவமும் இஸ்லாமிய இன்னைய வரைக்கும் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த நூற்றாண்டில் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இன்னைக்கு எழுதக்கூடிய உலகத்தினுடைய பல வரலாற்று ஆசிரியர்களும் ஏன் முஸ்லீம் வேர்ல்டு முஸ்லீம்கள் உலகத்தில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பின்தங்கிட்டாங்கன்னா, இந்த சம்பவம் 1258 அவங்க 500 வருஷம் கட்டமைச்சிருந்தது எல்லாமே அழிந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு அவனால் உருவாக்கி எடுக்க முடியல. அது பல காரணங்கள். அதனால் முக்கிய காரணமாக சொல்றது என்னன்னா, 1258 மார்க் தி எண்ட் ஆஃப் இஸ்லாமிக் வேர்ல்ட் ரேஞ்ச். முஸ்லீம்களுடைய பொருட்காலம் அது ஒரு முடிவு கொடுத்து
ஃபோலியோஸ் ஃப்ரம் இப்னு சீனாஸ் செலிப்ரேட்டட் ஒர்க் ஆஃப் ஒரு கானூன் அண்ட் ஸ்டிக் இமாம் இப்னு சீனா எழுதிய மருத்துவத்துறை சட்டங்கள் ஃபோலியோஸ் ஃப்ரம் இப்னு சீனா செலிப்ரேட்டட் ஒர்க் கானூன் தி ஸ்டிக் நோன் அஸ் தி கேனன் ஆஃப் மெடிசின் இன் யூரோப் இட் வாஸ் டிரான்ஸ்லேட்டட் இன்டு லாட்டின் இன் 13th century பதிமூணாம் நூற்றாண்டில் ஆரம்ப மொழியிலிருந்து லத்தீன் மொழிக்கு மாற்றி அமைக்கப்பட்டது served as the principal textbook for medical students முதன்மை பாடமாக மருத்துவ மாணவர்களுக்கான முதன்மை பாடமாக பயிற்றுவிக்கப்பட்டது until served as the principal textbook of medical students at several european universities until the 18th century 18th நூற்றாண்டு வரைக்கும் முதன்மை பாடம் மருத்துவ பாடத்தினால் மாவி ஊசினாவுடைய காமனத்தின் சொல்லக்கூடிய ஐரோப்பாவில் இங்கிலீஷ்ல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பழங்குடி அவன் படையெடுத்து வரும்போது எல்லா இடத்துலையும் வரைச்சு போய் இந்தியன் வர முடியாது ஆனா மூட மொழியது அதனாலதான் நீங்க மருத்துவ குறிப்புகள் எல்லாமே எதுவும் இருக்குது லத்தீன் மொழிகள் காரணம் எல்லாமே அதுதான் ஆனா அந்த லத்தீன் ஆறு மொழியும் கலந்துருக்கும் பல மொழிகள் வேற அவங்கள்ட்ட வார்த்தை கிடையாது வார்த்தை இல்லாததுக்கெல்லாம் அப்படியே அரபு மொழியை வார்த்தையே பயன்படுத்திக்கிறாங்க எல்லா இடத்துலையும் இருந்தாலும் நீங்க பார்க்கலாம் இதுதான் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி எப்படி அரபு வார்த்தை செஞ்சாங்களோ அதே மாதிரி யூரோப்ல செஞ்சாங்க இதுதான் இதுதான் இந்த பெல்ட் இட்டாலி இடம் ஃபுல்லா சிசிசி கொலைட வந்து இடத்துல இருந்தா ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் ஆனிச்சு எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி சப்ஜெக்ட் வைஸா புரிஞ்சு ஸ்கூல் ஃபுல்லா படுத்து வைக்கிறது முடிவு பண்ணாங்க ஸ்கூலே இல்லை ஐரோப்பியர்களுக்கு அறிமுகமான அதிகமா ரிசர்ச் பண்ணாதான்
அடுத்த ஒரு பீரியட் ஆகுது. தொடர்ச்சியா இண்டஸ்ட்ரி பிலோசபிக்கல் ரெவல்யூஷன் ரெனைசன்ஸ், அதுக்கப்புறம் அதுலயே சயின்ஸ்ல ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க பாருங்க. ரிசர்ச் பண்ணி புதுசு புதுசா வெடிமல் இருந்து ஆயுதங்கள் கண்டுபிடிச்சாங்க. ஆயுதங்கள் அதுதான் முதல்ல கண்டு அழிவுக்கான வேலைகள் தான் முதல்ல அவங்க ஆய்வு செஞ்சாங்க. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தொழில்நுட்பத்தை 1750ல கண்டிப்பா அறிவை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆயுத வலிமையும் இந்த ஆயுதத்தை கண்டுபிடிச்சு சும்மா இருந்தால்தான் உலகம் போய் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு பணசிக்கு பணசிக்கு அவ்வளோ செல்வத்தையும் யூரோப் பாஸ்போர்டாக இந்தியா காரணமாக இருந்தது வந்து என்ன நான் முஸ்லீம்கள் அதிகாரத்தில்
ஸ்பெயினுடைய அதிகாரம் போல ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நூற்றி தொண்ணூத்தி அஞ்சுல வாசப்படாமல் இந்தியா இந்தியாவை தேடி வந்து அதனால அங்க அதிகாரம் போனதுனாலதான் யூரோப்பியன் படையெடுப்பதற்கு காரணமாக நிலவடியா வர முடியாது துமாயிக்கலாம். அதனால கடற்படையா சுற்றி வரும் அப்படி வந்தவங்களுக்கு கூட பாலு தெரியாம மாட்டிக்கிட்டாங்க. வாசப்படாமல் முதல்ல வரும்போது இந்தியா இருக்கிறதுக்கே தெரியாது. அப்போ மடகாஸ்கர்னு இருக்குது ஆப்பிரிக்காவுக்கு அந்த இடத்துல சென்சிபான்னு சொல்லி சொல்லுவாங்க மடகாஸ்கர் சென்சிபா. அந்த இடத்துல பால் தெரியாம எப்படி போறது தெரியாம முடிஞ்சு போதுதான் ஒரு அரபி ராசகை மாதிரி இருந்த மாஜி இன்னும் மாஜி அவருக்கு தான் தெரியும் இந்த கடற்கரான்னு இருக்குதான். அவர் தான் வந்து நீ எங்கே போற வியாபாரம் பண்ண தெரியாவா நான் உனக்கு இந்தியாவை காட்டுறேன் நல்லா கூட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன தெரியும் எடுத்து வந்துருக்காங்க அவர் கொண்டு வந்து தள்ளி போட்டு கேரக்டர் காட்டி கொண்டு. இந்த நேரத்தில் இந்தியாவுடைய சூழலை பிரிச்சுக்கிட்டாங்க. இந்தியா வந்து இந்த மூணு வகையாக பிரிச்சு இந்தியாவுடைய சூழலை வந்து ஃபர்ஸ்ட் முஸ்லீம் இந்தியா தட் இஸ் 1206 ஆயிரத்தி இரநூத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் அறுநூத்தி ஐம்பத்தி ஓர் ஆண்டு முஸ்லீம் இந்தியா. இந்த இந்தியா என்பது எந்த இந்திய சப்பாண்டன் இன்னைக்கு இந்தியா முழு இந்திய துணை கண்டம் அறுநூத்தி ஐம்பத்தி ஓர் ஆண்டுகள் முஸ்லீம் இந்தியாவாக இருக்கும் இன்னைக்கு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னால் வரையும். அதுக்கப்புறம் 1857 1947 வரைக்கும் பிரிட்டிஷ் இந்தியா நான் சொன்னது வெற்றியை தலைநகராக கொண்ட ஆட்சி பிரிட்டிஷ் இந்தியா 1857 டு 1947 வரை 1947லேருந்து 2017 வரைக்கும் ரிப்பப்ளிக் இந்தியா. இதுக்கு முன்னால் வந்துட்டு அது வேத வைதிக ஆட்சி பிராந்தியங்கள் அது முழு இந்தியாவாக இல்லை ஒரு பக்கம் சோழர்கள் சேரர்கள் பாண்டியர்கள் அந்த பக்கம் புத்தர்கள் ஆகணும்னு சொல்லிட்டு அது பல நாடு நாடுகள் இருந்துச்சு. டெல்லி தலைநகராக ஆக்கப்பட்டது சோழ ஆட்சி யாராக்கிறது முதல் முதல்ல டெல்லியில் ஆட்சி இதுதான் முஸ்லிம் இந்தியா. ஆயிரத்தி 1750 7 கோடி மக்கள் வலிமையான கல்வி நிறுவனங்கள் பாடத்திட்டங்கள் இலக்கை நிர்ணயிக்கப்பட்ட பயிற்சி முறைகள் இல்லாம ஆட்சி நிர்வாகம் இருக்க முடியும். ஏன்னா அந்த நிர்வாகத்தை தாங்கி நிற்கக்கூடிய மக்கள் எங்கே உருவாக்க முடியும் வந்தாங்களோ அங்கே எப்படி கல்வி நிறுவனம் இருந்துச்சோ அதே மாதிரி தான் அங்கேயும் கல்வி நிறுவனம் காமிச்சாங்க. ஒரு பள்ளியை கட்டினா பள்ளிக்குள்ள ஒரு மதரசா கல்வி நிறுவனம். அப்போ பல இன மக்கள் பல மொழி பேசக்கூடிய மக்கள் பல மதத்தை சேர்ந்த ஒரு காலத்துடைய இந்தியா எப்படி இதை மாற்றி என்ன சொல்றாங்கன்னா மதரசாவை வந்து இட்ஸ் அன் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் அப்படின்னு கட்டமைச்சாங்க. யார் வேண்டுமானாலும் வந்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி அரசுடைய கல்வி நிறுவனமா மாற்றியிருக்காங்க. பள்ளிவாசலுக்குள்ள இருக்கக்கூடிய மதரசாக்கள் எல்லாம் முஸ்லீம்களும் சில மதரசாக்கள் வெளியே இருந்துச்சு அதில் வந்து முஸ்லீம் அல்லாத மக்கள் படித்தாங்க. ஆனால் அங்கேயும் அரபு மொழி கட்டாயம் படிக்கும் பர்ஷியன் பார்சி மொழி கட்டாயம் படிக்கும் அது அந்த சட்டங்களை படிக்கணும் அரசுடைய சட்டங்களை படிக்கணும் படிச்சுட்டு யாராக இருந்தாலும் சரி படிச்சுட்டு ஆட்சி நிர்வாகம் இருக்குவாங்க அப்படி இருந்துச்சு. அப்போ முஸ்லீம் அரசு இந்தியா முழுவதும் கட்டமைக்கப்பட்ட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மத்த மதரசா எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி நர்சரி இருக்கு நர்சரி கிடையாது மத்த மதரசா பள்ளிவாசலுக்குள்ள எந்த பள்ளியா இருந்தாலும் சரி அதுல கல்வி நிறுவனம் இல்லாமல் இருக்கவே இருக்காது மதரசா ஜாமியாங்கிற அந்த இடத்துக்கு
போகல, ஒன்னு ரெண்டுதான் போயிருந்தது. பெருவாரியா மதரசாவுடைய ஜாமியாவுடைய பாட்டையும் கன்சல்டேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மதரசா பத்தேபுரி 1649 முதல்ல கட்டப்பட்ட மதரசா மியூசியம் காஷ்மீர்ல கட்டப்பட்ட முதல் மதரசா. அதுக்கப்புறம் ஜாமா மசூதி, ஜமா மசூதி, ஹுமாயூன் கோம்பத்துடைய மதரசா. பாடத்திட்டங்கள் என்னவா இருந்துச்சு பாருங்க, குரான், ஹதீஸ், ஃபிக்ஹ், ஹிஸ்டரி, பிலாசபி, லாங்குவேஜ், சயின்ஸ், இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், மெடிசன், அடிப்படை ஆதாரம் மாற்று கல்வி, அன்றைய உலகத்தினுடைய பயனுள்ள கல்வி அனைத்தும் இணைக்கும், ஆட்சி நிர்வாகத்துக்கு தேவையான அனைத்து அறிவியல் தொழில்நுட்பத்தில் மக்கள் இயங்குவதற்கு தேவையான தொழில்நுட்பத்தை தயாரிப்பதற்கான கல்வி. இந்த மாதிரியான சூழல்ல தான் 1600ல் முதல்ல வந்துட்டு போர்ச்சுகீஸ்காரன் வந்தா, பிரெஞ்சுக்காரன் வந்தா, டச்சுக்காரன் வந்தா, கடைசியாக சேர்ந்தது வசதியாக இருந்தா பிரிட்டிஷ் இருக்காங்கல்ல வசதியாக பாதுகாப்பு
சாதனை இங்கிலீஷ் பேசுறவங்க டெல்லியில போறதுன்னு ஏ
நேற்று பார்த்த நம்முடைய கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்முடைய இது அவர் வந்து கட்டமைச்சு உருவாக்கி எடுக்கும் போது வந்துட்டு சிவிலைசேஷன் டெவலப் ஆகல. வார்ஃபேர் மற்ற விஷயங்கள்ல நல்லா இதாக இருந்தாங்க, ட்ரேடில் ஓரளவுக்கு இருந்தாங்க. இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டெவலப் ஆகல. எந்த நேரமும் பர்ஷியன் எம்பையருக்கும் ரோமன் எம்பையருக்கும் கான்ஸ்டன்டைன் அவங்களுக்கும் வந்துட்டு போர் நடந்துக்கிட்டே இருக்கும். அது இஸ்லாமிய வரலாற்றில் நிறையா இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் கூட ஒரு இடத்துல சொல்லுவாங்க, இப்போதைக்கு வந்து பாரசீக பேரரசு வெற்றி பெற்றிருக்குது, ஆனால் விரைவிலேயே ரோம் வீழ்த்தப்படும், பாரசீகமும் வீழ்த்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு முன்னறிவிப்பு மாதிரி சொன்னாங்க. அதனால் அது நடந்துகிட்டு இருந்ததுனால அதுக்கப்புறம் உமரலியல்லாவின் ஆட்சி காலத்தில் வந்துட்டு ரோம் வீழ்த்தப்பட்டுருச்சு, பாரசீகம் வீழ்த்தப்பட்டுருச்சு. அந்த வீழ்ச்சியோடு அவனுடைய மற்ற எல்லாமே முடிவு மிச்சம் மீது இருந்தது முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு 200 வருஷம் கழித்து முஸ்லீம்கள் தான் போய் அந்த எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து அதை புனரமைச்சு மேம்படுத்தி வச்சிருக்கும் போது தான் சில்வ யுத்தம் வந்து மறுபடியும் அங்கே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இடையில வந்து ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. ஆ சொல்லுங்க. தமிழக முஸ்லீம்கள் இருக்காங்களே, அவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து கல்வி ஆரம்பமும் சரி கல்வி கற்றவங்களும் சரி தமிழ்நாட்டுக்குள்ளேயே அவங்க வந்து உள்ளே இருக்காங்க. இது நாட்டு கோயிலுங்க வச்சுங்க, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியாக இருக்கும், மற்ற விஷயங்களாக இருக்கும், நான் கோயில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அங்கே வந்து தமிழக முஸ்லீம்கள் யாரவே இல்லை, மொத்த 2 பேர் தான் வந்திருக்காங்க. அங்கத்தவங்க வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க, இந்த மாதிரி வந்து மக்கள் இல்லையே. ஏன்னா வந்து அங்கே இருக்கவங்க வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒரு விஷயத்த வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்தே மாநிலமான கேரளாவாக இருக்கும், மற்ற ஆந்திராவாக இருக்கும், அவங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒரு விஷயம் வந்து முன்னாடியிலேருந்தே வந்திருக்கு. ஸோ வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் அவங்க பாடத்திட்டம் வந்து புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்மளோடது பார்த்தீங்கன்னீங்க வச்சுங்களேன், மக்கள் படித்து அந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமை அக்சஸ் பண்ண முடிய மாட்டேங்குது நம்ம தமிழ்நாட்டு மக்கள். அது ஒரு விஷயந்தான் வந்து அவங்களுக்கு நம்மளுக்குள்ள வேறுபாடு. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவங்களுக்கு ப்ரிப்பேர் ஒழுக்கமாக ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்க வந்து நாட்டில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் வந்து கிடைக்கிற மாதிரி வாய்ப்பு அமையும். அதாவது நம்ம பாடத்திட்டம் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது தமிழ்நாட்டில். நீங்கள் வந்து அப்படி புரிஞ்சிக்க தேவையில்லை. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், கல்வி வந்து மாநில பட்டியலில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு 1950 அப்புறம் சரி 56 அப்புறம் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டது படிச்சிருக்கீங்களா? ஒரு அந்த நேரத்துக்கு அப்புறம் மாநில பட்டியலில் கல்வி இருந்துச்சு. கல்வி கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுடைய பொறுப்பு. சரியா, மத்திய அரசு உதவி செய்யும். அப்போ தான் யூஜிசி எல்லாம் ஃபார்ம் பண்ணாங்க. மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் நேரு எல்லாம் இருந்து ஃபார்ம் பண்ணி பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு காங்கிரஸ் பீரியட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மத்திய அரசு கையில் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்தியாவுடைய ஜியாகிரபிக்கல் இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா வந்துட்டு எப்போதுமே ஒரு நாடாக இருந்தது கிடையாது.
அது வந்துட்டு முஸ்லீம்கள் தான் வந்து ஒருங்கிணைச்சு, முஸ்லீம்கள் ஒருங்கிணைச்சு அதுக்கப்புறமா பிரிட்டிஷ்காரன் இன்னும் கொஞ்சம் அதை வந்துட்டு இன்டகிரேட் பண்ணாங்க. அப்பவும் கூட முஸ்லீம்களுடைய ஆட்சியிலையும் சரி அந்தந்த மாநில மொழிகளையும் மாநில உரிமைகளையும் அந்த கலாச்சாரத்தையும் பாதுகாத்தாங்க. ஒரு பிராந்தியமா இருந்துச்சே தவிர ஆட்சியாளர்களுடைய பார்வையில தனித்தனி ஸ்டேட்டுன்ற மாதிரியே தான் இருந்துச்சு. இப்போ இந்த 1990s பிறகு மாவோயிசம் பெருக ஆரம்பிச்சிச்சு பாருங்க. மாவோயிசம் பெருக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது என்ன ஆச்சுன்னா, நீங்க வந்து இதை ஒரு நாடுங்கிற அளவுக்கு மைண்ட் செட்டை செட் பண்ணல அப்படின்னு சொன்னா ஈஸியா துண்டு துண்டா போயிடும் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்தோடனே காங்கிரஸ் பீல்ட்ல அதை ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் அவங்க வந்துட்டு எதை வச்சு நம்ம பண்றது அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒண்ணு மொழி இந்திய பரப்பணும். அதெல்லாம் 65 ஸ்டார்ட் ஆனது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நினைச்சு பாருங்க, எல்லா எங்க முதல்ல எங்க ஆரம்பிச்சது இந்திய எதிர்ப்பு போராட்டம் கல்லூரிகள்ல தான் ஆரம்பிச்சது. மாணவர்களுடைய எழுச்சி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது. அதனால 60s அந்த ஏன்னா கல்வியை வந்துட்டு இந்தி ஒரு மொழியில் கொண்டுட்டு வர்றது. இப்போ சைனாவில் வந்துட்டு சைனாவுடைய அதிபர் பேசினார்னு வச்சுங்க டிவியில், 150 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 140 கோடி மக்களுக்கு விளங்கும். நம்ம ஆள் டிவியில் பேசினாருன்னு வச்சுங்க எத்தனை கோடி மக்களுக்கு விளங்கும் சொல்லுங்க. அதான் பிரச்சனை. அப்போ என்ன அப்படின்னு வச்சுன்னா, ஒரு மொழி ஒரு கலாச்சாரம் இது ரெண்டையும் கொண்டுட்டு வர்றதுக்கு கல்வி நிறுவனத்தால் மட்டும்தான் முடியும். அங்கே வச்சு தான் கொண்டுட்டு வர முடியுங்கிறதுனால மாநில பட்டியலில் இருக்குது மத்திய அரசு எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதை எடுக்க ஆரம்பிச்சதுடைய விளைவுகள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்க, மத்திய அரசு பல்கலைக்கழகங்களில் மற்ற விஷயத்தில் NCERT CBSE என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறதுக்கு கையில் எடுத்துருச்சு. சிஸ்டம் வந்துட்டு அங்கே உள்ள சிஸ்டம். இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தமிழ்நாடு அரசு நடத்துச்சுன்னு வச்சிக்கலாம், நம்ம வசதி ஈஸியாக பாஸ் பண்ணிடுறாங்களே. அப்போ சிஸ்டம் வந்து அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம ஸ்டேட் போர்டிலே வந்துட்டோம். அப்போ சென்ட்ரல் போர்டு வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கும்போது தடுமாறுது, பசங்க தடுமாறுறாங்க. கொஞ்ச நாளில் எல்லாமே ஒன்றாயிடுவாங்க, கல்வி எல்லாமே வந்துட்டு ஒன்றாயிருந்தீங்க, அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம் ஃபுல்லாக. அதனால் அந்த இது கிடைக்கலையேன்ட்டு நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை, அது உயர்ந்ததுன்ட்டு நம்ம வந்துட்டு கவனத்தில் எடுத்துக்க தேவை. அந்தளவு அந்தளவு படித்தவங்க மட்டும்தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ பேப்பரே எடுத்துட்டாலும் வந்து ஆர்டிகல்ஸ்னாலும் அந்த இடத்துல படித்தவங்களால தான் வந்து கவர்மெண்ட் வந்து சுத்தமாக ஷேக்கிள் பண்ண முடியுது. இல்லை இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து அந்த அளவுக்கு வந்து சமீபத்தில் அவர் சொன்னார் வெல் எஜுகேட்டட் சொசைட்டி அப்படின்னு சொல்லி சொன்னார். அவங்கள்ட்ட அப்படியே அந்த இது உருவாயிருக்கு. ரைட் ஃப்ரம் பிகினிங்லேருந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அவர் நேருடைய ஆட்சியில் இருந்தது எல்லாமே வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன்ஸ் தான். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது சவுத் இண்டியன்ஸ் அதில் மாட்டுக்கட்டில். ஆனால் JNU மற்ற இது வந்துட்டு பொலிட்டிக்கலாக வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிறுவனம், அதில் மாட்டுக்கட்டு கிடையாது. மாற்று கருத்தே கிடையாது, தயார் பண்ணணுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. மொழி ஒரு காரணம், மொழி வந்து ரெண்டாவது. இது நீங்க பசங்களை சொல்றீங்களே, இங்க இருக்கக்கூடிய முக்கியமான சில அட்வொகேட்ஸ் இருந்தா இருக்கக்கூடிய சென்னையை தாண்டி போக மாட்டேங்கிறாங்களே, அங்க போனா இந்தி பேசணும் இங்க இருக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி. மொழி ஒரு முக்கியமான காரணம். அதனால நம்ம வந்துட்டு அது ஹிந்தி படிக்கணுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது, இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும். அது மொழி உங்களுக்கு அவங்களுக்கு ஃப்ளூவன்ஸ் ஆகிடுச்சு வச்சுங்களேன், ஈஸியாக வந்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. 12th முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 எக்ஸாம்ஸ் இருக்கு. 12th முடிச்சவங்களுக்கு மட்டுமே டியூ ஜேஎன்யூ இருக்கும் ஒரு லிஸ்ட் அப்படியே வருது. நான் அந்த லிஸ்ட்டு யாருமே வந்து தமிழ்நாடு பசங்க யாருமே அது தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதும் நீட்டு ஜேஇ அந்த ரெண்டு எக்ஸாம் மட்டும் தான் தெரியுது. ஹியூமனிட்டிக்கும் வந்து எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. ஆனால் அந்த அதுக்கு எண்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா அவங்க வந்து சிபிஎஸ்சி தான் படித்தாங்க. அதுதான் அந்த மெத்தட், ஏன்னா அவங்க தானே அதை நடத்துகிறாங்க. இப்போ மாறும், கொஞ்சம் கொஞ்சமாக தானே மாறி வருது. இப்போ நல்ல ஆர்வமாக வர்றாங்க பசங்க, மாறி வந்துருச்சு. டென்த்துலேருந்தே வந்து அவங்க வந்து போட்டக்கூடிய யார் பண்ணுறது பிரச்சனையே அதுதானே, யார் பண்ணுறது சொல்லுங்க. ஊர் ஊராக போகணும், வீடு வீடாக போகணும், பேசணும், ஸ்கூல் ஸ்கூலாக போய் பேசணும், யார் பேசுறது? ஒரே மாதிரி
நேற்று சொன்னதுலேருந்து ஒன்றும் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒன்றுமே கேட்டாங்க. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் வந்துச்சு உங்களுக்கு. எதாக இருக்குமா புரிஞ்சிச்சா? நேற்று சொன்னது புரிஞ்சிச்சா இல்லை புரியாமல் எதுவும் இருந்துச்சா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? போலாமா? இந்த நேரத்தில் வந்துட்டு எல்லா அரபு கண்ட்ரீஸும் என்ன கேட்குறாங்கன்னா 1857 வந்துட்டு முஸ்லீம்கள் வந்து போராடினாங்க, அப்போ நிறைய படுகொலை செய்யப்பட்டாங்க, ஏன் மற்ற அரபு கண்ட்ரீஸ்லாம் வந்து துணைக்கு வரல அப்படின்னு சொல்லி. அந்த நேரம் வந்துட்டு எந்த இஸ்லாமிக் வேர்ல்டு சரி அது ஒரு ஸ்டாக்னேஷன் பீரியட். அதனால் வெளியிலேருந்து உதவிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் மதர்ஸ் பொதுவாக மதர்ஸால் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும்தான் கற்றுக் கொடுறாங்க, ஏன் இன்ஜினியரிங் டாக்டர் வச்சு அதாவது இது ஒரு பெரிய விஷயம். நீங்கள் வந்து நல்லா ரிசர்ச் பண்ணணும். அவங்க இன்ஜினியரிங்கிற அந்த கான்செப்ட் வந்து மனித வாழ்க்கையை வந்துட்டு மேம்படுத்துறதுக்கு கடத்துறதுக்கு நெக்ஸ்ட்டு கடத்துறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு பிறகு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு பிறகு என்னாச்சு அப்படின்னு சொல்லிச்சோம்னா என்டையர்லி மனித வாழ்வை வந்துட்டு இண்டஸ்ட்ரியோடு டைப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வர்றாங்க. அப்போ தான் வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு தொழிற்சாலையை கட்டமைக்கிறாங்க. இந்த அரிசி நெல் வந்ததை வந்து வீட்டில் வச்சு வேக வச்சு பாயில் கொட்டி காய வச்சு சாதாரணமாக அரைச்சிக்கிட்டு இருந்தது போக ரைஸ் மில் மாடர்ன் ரைஸ் மில்னு கட்டமைக்கிறாங்க. பிரம்மாண்டமாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா 2-3 மிஷின் தான் இருக்கும். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ உதாரணமாக வச்சு பெரிய ஒரு குழாவை வச்சு வெளியில் போகிற மாதிரி அப்படி காட்டுவாங்க. ஃபுல்லாக ஒன்றும் கிடையாது, ஒரு மேட்டரும் கிடையாது. இந்த மாதிரி அதே மாதிரி ஃப்ளோர் மில் வந்தது, சுகர் ஃபேக்ட்ரி வந்தது. சுகர் மில் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அத்தனை நிலத்தை நீ கரும்பு மட்டும் விவசாயம் பண்ணுன்னு சொல்லி அவங்களுடைய பாரம்பரிய விவசாயத்தை எல்லாம் மாற்றி அமைச்சாங்க. அப்போ என்னென்னா உணவுப் பொருளையே இண்டஸ்ட்ரி நோக்கி வந்து இவன் கட்டமைக்கிறான், விவசாயத்தை இண்டஸ்ட்ரி நோக்கி கட்டமைக்கிறான், மனித வாழ்வு எல்லாத்தையும் அப்படி இண்டஸ்ட்ரியை நோக்கி எல்லாத்தையும் கட்டமைச்ச இந்த 40-50 வருஷத்தில் தான் லாஸ்ட் 10-20 இயர்ஸாக நிறைய வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவையான ஒர்க்கர்ஸ் தேவைப்பட்டாங்க. அப்போ என்னென்னா இன்ஜினியரிங் காலேஜுக்கு ரெடி பண்ணுறாங்க, பண்ணி கொண்டுட்டு வராங்க. இதுதான் கதை ஃபுல்லாக. அதனால் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் வந்துட்டு 90% என்ன இருக்கும் அப்படின்னா டூ வாட் ஐ சே, என்ன எழுதப்பட்டிருக்குதோ அதை படிச்சுட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு மாதம் முடிஞ்சவனே சேலரி வாங்கிட்டு போகக்கூடிய அந்த வேலையாக இருக்கும். இங்கே வந்து ஃபிலோசபிக்கல் கான்டம்ப்ளேஷன், சிந்தனை, உருவாக்கம், ஞானம், சீர்திருத்தம், இதுக்கு வந்துட்டு இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் வந்துட்டு வேலை இல்லை. ஆனால் மதரசா சிலபஸ் அப்படி இல்லை. மனித வாழ்வையும் இந்த சமூகத்தையும் சீர்திருத்துறது, பண்படுத்துறது. அப்போ சீர்திருத்த கல்வியை நோக்கி ஃபிலோசபிக்கல் எஜுகேஷன் தானே சீர்திருத்தம். அதனால தான் அதான் வித்தியாசம். இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் கொண்டு வந்து சேர்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சீர்திருத்தம் இல்லையே. இன்ஜினியரிங் படிச்சு என்ன செய்யணும் அந்த வேலையை தான் செய்வாங்க. இதை படித்தா மட்டும்தான் வந்துட்டு வாழ்வை வந்துட்டு சீர்திருத்த முடியும், சமூகத்தை வந்து சீர்திருத்தம். இது ரெண்டுமே வேறப்பட்ட அது வேற. மெடிசன் இல்லாத மார்க்கு கல்வியே கிடையாது. மார்க்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் சொன்னாங்க, மார்க்க கல்வியினுடைய அதாவது இஸ்லாமிக் எஜுகேஷனுடைய 1/3 வந்து அத்திமுண்டாங்க மருத்துவம், மனித உள்ளத்தையும் உடலையும் படிக்கக்கூடிய மருத்துவம். அதில் நீங்கள் இஸ்லாமிய பாடங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதுதான் இருக்கும். மெடிசன் இன்டெகிரி இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சோம்னா உள்ளங்கிற ஒரு கான்செப்டை வெட்டி தள்ளி விட்டுட்டு உடலை மட்டும் படிக்குது அப்படிங்கிறத MBBS பாடமாக கொண்டுட்டு வந்துட்டாங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. வெஸ்டர்ன் அந்த அதாவது அலோபதி மெடிசனுக்கும் இந்தியன் மெடிசனில் இருக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு மனித உள்ளே சோலோடு சேர்த்து பாடி ரெண்டே அட்டாச் பண்ணி படிக்கும். ஆனால் அவங்க என்ன சோல்னே ஒன்று கிடையாது, ஒன்லி பாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி ஈவன் சைக்காலஜியில் கூட சைக்காலஜியினுடைய டெஃபினேஷன் கொடுக்கும்போது இட்ஸ் அன் சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் நேச்சர் அண்ட் பிஹேவியர். ஹியூமன் நேச்சரையும் பிஹேவியரையும் சயின்ஸை கொண்டுட்டு எப்படி ரிசர்ச் பண்ண கண்டுபிடிச்சிட முடியும்? மெஷினரி டெக்னாலஜி கொண்டு போயிட்டு மனசை கண்டுபிடிக்க முடியுமா? மனசு பூசி போடுவீங்களா நீங்கள் எங்கேயாவது? மனசுக்கு மாத்திரை கொடுக்க முடியுமா? மாத்திரை கொடுக்குறோம், ஊசியை போடுறோம். இதுதான் இந்த பிரச்சனை காரணம். அப்போ என்ன அப்படின்னா அறிதல் முறையில் நம்மள்கிட்ட கோளாறு இருக்கு. அறிதல் முறைன்னு சொல்றது என்னன்னா லேர்னிங் மெத்தடாலஜி இருக்கு பாருங்க. லேர்னிங் மெத்தடாலஜியில் கோளாறு இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு சீர்திருத்த தேவைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நம்ம எப்படி மருத்துவத்தை படிக்கணுமோ, நம்ம மண்ணில் எப்படி பாரம்பரியமாக மருத்துவத்தை படிச்சோமோ அந்த மாதிரி நம்ம படிச்சுக்கணும். நம்ம உடம்புக்கு அதுதான் சரியாகும்.
வெளியிலேருந்து வரக்கூடியதில் சிறந்ததை எடுத்துக்கலாம். டெக்னாலஜி நல்ல டெக்னாலஜி வருது, அதை நம்ம எடுத்துக்கலாம். சில எமர்ஜென்சி இருக்குது, அது அலோபதி மெடிசன் இருக்குது, அதை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி என்டையர்லி அந்த லைஃப்க்குள்ளே போயிருக்காங்க. சம்பந்தமா நீங்க முன்னெடுக்க வேண்டிய விஷயங்கள் சம்பந்தமாலாம் இந்த இதுல வரும். அதுக்கப்புறம் இந்த இது ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் செஷன் வச்சுக்கோங்க. இப்போ நேற்று பார்த்ததுனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க போறோம். 1757 லேருந்து 2018 வரைக்கும் 261 இயர்ஸ், 1757 பிளாசி 650 ஆண்டு கால முஸ்லீம்களுடைய ஆட்சியில் முதல் முதலாக வந்துட்டு ஒரு குறுநில அரசு வந்து பறிபோனது. பிரிட்டிஷ்காரன்கிட்ட பறிபோன காலம் வந்து 1757 ராபர்ட் கிளைவ் வந்து சாஜித் தௌலாவுடைய ஆட்சியை வீழ்த்தது, தட் இஸ் பிளாசி. அதுலேருந்து இன்னைய வரைக்கும் 261 வருஷம். இந்த 261 வருஷத்தில் இந்தியா எப்படி மாறுதல் அடைஞ்சிருக்குது, என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் படிக்கணும். அதுதான் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையினுடைய திசையை தீர்மானம். நீங்கள் என்ன செய்யணுங்கிறத அது வந்து கிளியராக உங்களுக்கு வழிகாட்டும். யார் நமக்கு வந்து கிளாஸ் நடத்தணும் சொல்லணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. இந்த காலத்தை மட்டும் நேற்று நடந்த வரலாற்று பின்புலத்தோடு இந்த காலத்தை இன்டெப்டாக படித்தோம்னா என்ன நடந்திருக்குன்னு நேற்று நம்ம பார்த்தோம். அதோடு சேர்த்து இந்த 260 வருஷத்தில் நிறைய புக்ஸ் இருக்குது, நிறைய ஆத்தர்ஸ் எழுதியிருக்கிறாங்க, அதை நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்துட்டு தெல்ல தெளிவாக வழிகாட்டும். அதில் ஒன்று ரெண்டு சம்பவத்தை மட்டும் பார்ப்போம். எதை நோக்கி இந்தியாவை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்களோ அந்த விருப்பம் வந்துட்டு ஒவ்வொரு காலத்திலையும் எப்படி டெவலப் ஆகி வந்திருக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. 1757 சாஜித் தௌலாவுடைய ஆட்சி வீழ்த்தப்பட்டுச்சு. வீழ்த்தப்பட்ட உடனேயும் அந்த பிரிட்டிஷ் ராபர்ட் கிளைவுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அந்த நேரத்தில் சாஜித் தௌலாவுடைய ஆட்சியை வீழ்த்துறதுக்கு துணை செஞ்ச ஒரு குரூப் வந்துட்டு பெங்கால் பிராமின்ஸ். அவங்க தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணது பிரிட்டிஷ்காரன் வந்து இந்த போது இந்த ஆட்சியை வீழ்த்துட்டோம் அப்படின்னு பல வகைகளில் வந்துட்டு உதவி செஞ்சாங்க. அப்படி உதவி செஞ்சவங்க என்ன பண்ணாங்க, பிற்காலத்தில் கொஞ்சம் நாள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பெங்காலை வந்துட்டு தனியாக வந்து ஒரு பிரிட்டிஷ்காரன் ரூல் கம்ப்ளீட் ரூலுக்குள்ளே கொண்டுட்டு வந்ததுக்கு பிறகு அவர்கிட்ட போய் ஜொனாத்தன் டெக்கான்னு சொல்லி அவருடைய அந்த பெங்கால் கவர்னராக இருப்பார்.
அவர்கிட்ட போய் கோரிக்கை வச்சாங்க, எங்களுக்கு சான்ஸ்கிரிட் காலேஜ் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு வந்துட்டு அது முஸ்லீம்கள் வந்துட்டு எப்போதுமே என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், முஸ்லீம்களுக்கு தேவையான கல்வியாக இருக்கட்டும், கலாச்சாரமாக இருக்கட்டும், உணவு முறையாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், வாழ்விடமாக இருக்கட்டும், அதை வேறு யாரும் முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் முஸ்லீம்களுடைய வாழ்வு வந்துட்டு சரியாக இருக்காது. இது ரொம்ப வந்துட்டு ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டடான கான்செப்ட் இருக்குது. முஸ்லிம்களுக்கான கல்வி, முஸ்லிம்களுக்கான உணவு, உடை, கலாச்சாரம், வாழ்விடம் எல்லாத்தையும் முஸ்லிம்களே முடிவு செஞ்சால் மட்டும்தான், வடிவமைச்சா மட்டும்தான் இஸ்லாமிய வாழ்வு வாழ முடியும். நான் சொல்கிறது புரியுதா? நமக்கான எல்லாத்தையும், நம்ம சிந்தனைக்கு தேவையானது, வயிற்றுக்கு தேவையானது, வாழ்றதுக்கு தேவையானது எல்லாத்தையும் முஸ்லீம்கள் முடிவு செஞ்சால் தானே இஸ்லாமிய அடிப்படையில் வரும். வேறு யாரும் முடிவு, நல்ல நம்ம மேலே நல்ல அபிப்பிராயம் இருக்கக்கூடிய மக்களே, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மக்களே இஸ்லாத்தை தழுவாமல் முடிவு செஞ்சாங்கன்னா இஸ்லாமிய வழிமுறை வராது. ஆசைப்படுவாங்க முஸ்லீம்கள் எல்லாத்தையும். இப்போ பாருங்கள், நிறைய பேர் வந்துட்டு இங்கே நம்ம நாட்டிலே வந்துட்டு முஸ்லீம்களுடைய வாழ்வாதாரம் உயரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. நீதியரசர் ராஜேந்திர சச்சார் படாத பாடுபட்டு அந்த அவருடைய ஆய்வறிக்கையை உருவாக்குறாரு. அதனுடைய கன்க்ளூஷனில் அவர் கொடுக்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சில வழிமுறைகளை வந்துட்டு முஸ்லீம்களுக்கு கொடுத்தா முஸ்லீம் சமூகம் டெவலப் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு ஒரு 300 டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் பேங்க் ஆரம்பித்து முஸ்லீம் சமூகம் எல்லாத்துக்கும் கடனை கொடுத்தா முஸ்லீம் சமுதாயத்தினுடைய நிலைமை வந்துட்டு மாறிடும் அப்படின்னு சொல்லி அது பரிந்துரை செஞ்சார். உடனே மன்மோகன் சிங் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, எல்லா இடத்துலையும் 300 டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி முக்கியமான டிஸ்ட்ரிக்ட் திக்லி பாப்புலேட்டட் ஏரியா அங்கே வந்துட்டு எல்லாத்துலேயும் பேங்க் ஓப்பன் பண்ணாங்க. ஒருத்தரோட போனே இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கலாம், நல்லா இருக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் சிஸ்டம் வேலை செய்யலை பாருங்க. கவர்மெண்ட் போடுற ஸ்கீம்ஸும் முஸ்லீம்களை சென்று அடையாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முஸ்லீம்களுடைய இயல்பு வேறு, அவருடைய வாழ்வாதாரம் வேறு. இது எந்த ஸ்கீமும் வந்துட்டு அவ்வளோதான் எல்லா, அதாவது முஸ்லீம்கள்ட்ட இருக்கக்கூடிய வழிமுறைகள் இருக்கு பாருங்க, அது அரசனுடைய சிஸ்டத்தோடு எல்லாமே ஒட்டி போயிடாது, முரண்படும். இன்றைக்கும் வந்துட்டு கவர்மெண்ட்டு ஸ்காலர்ஷிப் பணம் வந்துட்டு எடுத்துக்கிறதுல, கவர்மெண்ட் கொடுக்குற லோன் எடுத்துக்கிறதுல சிக்கல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதில் எல்லாத்துலேயுமே வட்டி கலந்துருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் மனசை உடுக்கிறது, அதனால் பேங்க் போக மாட்டேங்கிறான். 300 பேங்கை ஒரு இது பிரான்ச்சஸை உருவாக்கி வச்சு கடைசியில் போகவே இல்லையே, 5% கூட போகலையே, போய் வாங்கலை, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு, போஸ்ட் மெட்ரிக், இப்படி எல்லாம் எதை போட்டு பார்த்தாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேன்ச்சு. அதுதான் காரணம். என்ன காரணம் அப்படின்னா, முஸ்லீம்களுக்கான திட்டங்கள் முஸ்லீம்களே வடிவமைச்சா மட்டும்தான் செட் ஆகும், அல்லது இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு வடிவமைக்கணும், அப்போ தான் இது அடாப்ட் ஆகும். அப்படி ஏன்னா இது வந்துட்டு 650 ரூலிங்ல இருந்த சொசைட்டி. இஸ்லாமிக் கான்செப்டே என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இது உலகத்துக்கு எல்லா வகைக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு கான்செப்ட், எல்லாத்துக்குமே வழிகாட்டுதல் வச்சிருக்கு, எல்லாத்தையும் தனித்துவமா வச்சிருக்குது. இஸ்லாம் காட்டக்கூடிய வழிகாட்டுதல் மாதிரி வேற யாராலும் உருவாக்கிற முடியாது. எவ்வளவு பெரிய அறிவுஜீவி படித்தவராலும் சரி, இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை மாதிரி அரசனுடைய எல்லா இயக்கத்துக்கும், உலகத்தினுடைய இயக்கத்துக்கும் யாராலும் வழிகாட்டுதலை கொடுத்துட முடியாது. முஸ்லீம்கள் மட்டும்தான் உலகத்துக்கு சரியா வழிகாட்ட முடிய அளவுக்கு இருக்கு. ஏன்னா இது உலகத்தை படைச்சால்தான் ரப்பல் ஆலமீனுடைய கருத்தியல் வழிகாட்டுதல். அதனால எங்கெல்லாம் முஸ்லீம் சமூகத்துக்கு பிற சமூகம் வழிகாட்டுதலை கொண்டு வந்துச்சோம் நல்ல எண்ணத்தோடு, சக்சஸ் ஆகல. நல்ல எண்ணத்தோடவே சக்சஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மளை பத்தி நம்மளுடைய நமக்கு எதிராக இருக்கிறவங்க கொண்டு வந்தால் எப்படி சக்சஸ் ஆகும்? இதுதான் வந்துட்டு இயல்பான நிலை. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த இடத்துல முஸ்லீம்கள் ஆட்சி, அந்த ஆட்சி முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த ஜொனாதன் டக்கன்ங்கிறவர் வந்தார், அவர் தான் வந்து கவர்னராக இருந்தார். அவர்கிட்ட போய் கோரிக்கை வச்சாங்க, இந்த மாதிரி எங்களுக்கான ஒரு காலேஜ் வேணும், சான்ஸ்கிரிட் காலேஜ், சான்ஸ்கிரிட் சயின்சஸ் அதை கற்றுத்தரத்துக்கான காலேஜ் வேணும்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. முஸ்லீம்களுடைய ஆட்சியில் நாங்கள் படித்தோம், அவங்க மொழியை படித்தோம், அவங்க சட்டம், ஏன்னா அவங்க ரூலிங்கில் இருந்ததுனால அவங்க எதை சட்டமாக வகுத்து வச்சுருந்தாலும் அதுகளே படிச்சுட்டு நாங்கள் போய் ஆட்சியிலாம் இருந்தோம், எல்லாம் பண்ணோம். ஆனால் சான்ஸ்கிரிட் சயின்சஸ் இருக்குது, அது படிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு காலேஜ் வேணும்னு சொன்னோடையும் இந்த காலேஜ் கட்டினாங்க பனாரஸில், அதான் வாரணாசியில், தட் இஸ் பெங்கால் ரீஜனில். எங்கள் ஆட்சி போணுச்சோ அங்கேருந்து தான் டெவலப் ஆகுது. இது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிராமணர்கள் தவிர்த்து இன்றைக்கு யாரெல்லாம் இந்துங்கிற அடிப்படையில் கன்சாலிடேட் பண்ணப்பட்டிருக்காங்க பாருங்க, சைவம், வைணவம், அத்வைதம், துவைதம், இந்த மாதிரி பல கொள்கைகள் கோட்பாடுகள் உடைய மக்கள் வந்துட்டு கன்சாலிடேட் பண்ணப்பட்டிருக்கு இந்துங்கிற அடிப்படையில், தட் இஸ் 1950 பிறகு. இப்படி சொல்ல போனால் காந்தியினுடைய வருகைக்கு பிறகு
இந்த வார்த்தை வந்து புழக்கமாக வரும். இந்துங்கிற வார்த்தை வந்து புழக்கமாக, அதுக்கு முன்னால் இந்துங்கிற வார்த்தை கிடையாது. இப்போவும் வந்துட்டு மதுரை ஆதின சைவ மடங்கள் யாரை போய் கேட்டாலும் சரி, சோ பேசுனது ஒன்று ஒரு வீடியோ இருக்கு பார்த்துருக்கீங்களா, துக்ளக் ஆசிரியராக இருந்து இறந்து போனார்ல, ஸோ அவர் இந்துங்கிற இதே வார்த்தையே கிடையாது, இந்துங்கிற ஒரு மதம் கிடையாது. பல கொள்கைகளுடைய சங்கமம், பல்வேறு கொள்கையுடைய சங்கமத்தை வந்துட்டு அரசியல் காரணத்துக்காக கான்ஸ்டியூஷனை வந்துட்டு நிர்ணயம் பண்ணும்போது யார் இந்து டெஃபினேஷன் கொடுக்கணும், முஸ்லீம்கள் யார், யார் வந்துட்டு முஹம்மது அல்லாவை பின்பற்றுறாங்களோ அவங்க எல்லோரும் முஸ்லீம்கள் முடிஞ்சு போச்சு. கிறிஸ்தவர்கள் யார், யார் வந்து ஜீசஸ் கிரைஸ்டை பின்பற்றுறாங்களோ அவங்க எல்லாரும் கிறிஸ்தவர்கள். ஆமாம், பௌத்தர்கள் யார், யார் புத்தாவை கௌதம புத்தரை வந்துட்டு ஃபாலோ பண்ணாலும் அவங்க எல்லாம் புத்தர்கள். அப்போ இந்துக்கள் யார், டெஃபினேஷன் கொடுக்கணுமே அரசியல் சட்டத்தில் கான்ஸ்டியூஷனில், யாரெல்லாம் வந்து முஸ்லீம்கள் இல்லையோ, யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லையோ, யாரெல்லாம் பௌத்தர்கள் இல்லையோ அவங்க அத்தனை பேரும் இந்துக்கள் அப்படின்னு தான் போட்டுட்டு வர முடிஞ்சிச்சு. இது வந்துட்டு எது ஏற்படுத்திய தாக்கம் அப்படின்னு சொல்லிச்சோம்னா பார்ட்டிஷன் ஏற்படுத்திய தாக்கம். இது மத அடிப்படையில் ஒரு நாடு பிரிஞ்சதுனால மறுபடியும் பிளவு வந்துடக்கூடாது. அப்போ ஒரு மெஜாரிட்டியான சமூகம் பல துண்டுகளாக இருக்கிறது வந்துட்டு அரசியலுக்கு உகந்ததல்ல, பல துண்டுகளாக இருக்கக்கூடிய சமூகத்தை ஒரு ஐடியாலஜி ஒரு பேரில் நம்ம வந்து கன்சாலிடேட் பண்ணணுங்கிற அடிப்படையில் தான் கொண்டு வந்தது. அப்போ அந்த பெயர் கூட பாருங்க, இந்துங்கிற பெயர் கூட அலெக்சாண்டர் வரும்போது, பிசியில் அலெக்சாண்டர் வரும்போது அவர் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு இந்த எகிப்து ரீஜனில் நார்த் ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த படை வீரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்கள்ட்ட அரபுகளிடமும் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட என்ன அப்படின்னு சொல்லிச்சோம்னா சா உச்சரிப்பு கிடையாது, உங்களுக்கு எல்லாம் தெரியும் சா ஜமால் அப்துல் நாசர் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க, எப்படி சொல்லுவாங்க, கமால் அப்துல் நாசர் ஜாவை வந்து சாவை வந்து கான் உச்சரிப்பாங்க. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிச்சோம்னா, சிந்து நதிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய மக்கள், சரியா சிந்து நதி இருக்குது அவன் அங்கேருந்து வர்றான், மேற்கேருந்து வர்றான், சிந்து நதி இருக்குது, சிந்து நதிக்கு கிழக்கே வாழக்கூடிய எல்லோரும் சிந்திகள், அதான் சிந்தின் ஒரு இனம் இருக்கு பாருங்க, சிந்திகள் அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். இவன் எப்படி கூப்பிட்டான், ஹிந்திகள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். இன்னைக்கு நீங்க போய் பாருங்க அரபியில் கொண்டு கேட்கறாங்க இந்த ஹிந்தி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, நீ ஹிந்தி இந்தியா வச்சு இந்த ஹிந்தி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதான் அவருடைய ஹதீஸ் கூட இருக்கு ஹிந்தின்னு தான் வரும். அது இது என்ன ஆச்சு, சிந்தை வந்துட்டு ஹிந்தி ஹிந்து அப்படின்னு சொல்லி ஹிந்திலேருந்து ஹிந்து ஹிந்துன்னு பிடிச்சிட்டு மேக்ஸ் முல்லருங்கிற ஒரு ஜெர்மனிக்காரன் வந்து சான்ஸ்கிரிட் அண்ட் சயின்சஸ் தான் உலகத்திலேயே சிறந்தது அப்படின்ட்டு அவன் இஷ்டத்துக்கு கண்டதை எழுதி வச்சுட்டு போய் 1880 அவன் ஏற்படுத்தி விட்டத வார்த்தை தான் வந்துட்டு ஹிந்துங்கிற அந்த வார்த்தை. அதை காந்தி எடுத்துட்டு என்ன பண்ணாரு, இந்தியா ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணி இந்து மதம் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்தார். 1950s பிறகு அந்த பேர் வந்துட்டு அரசமைப்பு சட்டத்தில் உருவாயிடுச்சு. இப்படி ஒரு 100-125 வருஷமாக தான் இதை வந்துச்சே தவிர, இன்றைக்கும் சைவ மடங்களைச் சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி தங்களை இந்துக்கள் என்று சொல்ல அனுமதிக்கவே மாட்டார்கள், நான் சைவன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்களுடைய மதம் வந்து சைவ மதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ இந்த கர்நாடகாவில் ஒரு தனியை இதை அனுப்பிச்சாங்க லிங்காயத்துகள், ஆமாம் நாங்கள் வந்து இந்துக்கள் கிடையாது வீர சைவர்கள், சைவத்திலே வீர சைவம் வைணவம், சைவம் வேற வைணவம் வேற, நேர்முரணான கான்செப்ட். சைவம் ஓரிரை கொள்கை, சிவனை மாத்திரம் வழங்கக்கூடியது, வைணவம் அப்படி இல்லை பல தெய்வ கொள்கை, சரியா அவதாரங்களை வழங்கக்கூடியது. இது ரெண்டு இப்போ இது எல்லாமே வந்துட்டு ஒன்றா வந்துட்டு ஒரு வார்த்தையில் கொண்டு வந்தது பொலிட்டிக்கல் ரீசன்காக கொண்டு வரப்பட்டது. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிச்சோம்னா, அந்த பிராமணர்கள் அல்லாத பிற மக்கள் யாருக்குமே வந்துட்டு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. அதில் இந்த ஆதிக்க சாதின்னு சொல்லக்கூடிய ஜாட்டுகள் மராட்டியர்களுக்கு மட்டும், முஸ்லீம்கள் சில தப்பு சில தப்பு இல்லை பல தப்பு பண்ணியிருக்கிறாங்க ஆட்சியாளர்கள். நம்ம வந்துட்டு எந்த ஒரு அரசரையும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஒரேடியாக உசத்தணும்னு எந்த அவசியமும் இல்லை. அது அன்றைக்கி நடந்த சம்பவம் அப்படிங்கிறதோடு அதை விட்டுறது தான் வந்துட்டு வரலாறு படிக்கக்கூடிய மாணவர்கள் செய்யக்கூடியது. உணர்ச்சி வசப்பட்டு அவரை பற்றி இப்படி பேசிட்டாங்க இவரை பற்றி இப்படி பேசிட்டாங்க அப்படிலாம் நம்ம வந்து பேசணும் அவசியம் இல்லை. ஏன்னா அவ்வளவு முரண்பாடுகளும் அவ்வளவு தவறுகளும் அங்கேயும் நடந்திருக்குது. அது எல்லா ஆட்சியிலும் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம்தான். என்ன பண்ணாங்க, சில ஆட்சியில் வந்துட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களை படைகளில் சேர்க்கக்கூடாதுங்கிறத சட்டமாகவே வச்சுருந்தாங்க. இன்னைக்கு நார்த் வந்து இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக போனதுக்கு காரணமே அதுதான். இன்றைக்கு நிலைமைக்கு வரைக்கும் தலித்துகளுக்கான தனி பள்ளி இருக்குது அங்க, இடது சொல்றது சொல்லு தலித்து முஸ்லீம்களுக்கு இன்னும் தனி பள்ளி வாசலை கட்டி வச்சிருக்கிறாங்க. இது அது அது ஒரு பெரிய கொடுமை. அது அந்த சாதிய கட்டமைப்பு வந்துட்டு முஸ்லீம்களுக்குள்ளேயும் உள்ள புகுந்து பெரிய வந்துட்டு விளைவுகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய பாதிப்புகள் வந்துட்டு அங்கே நடந்துருக்கு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, உயர்சாதி வர்க்கம் ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் சிலவங்க வந்து படிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் முகலாய மன்னர்கள் திருமணம் பண்ணிக்கிறதெல்லாம் பாருங்கள்,
ஜாட்டு சமூகத்தோடு ராஜ்புத் சமூகத்தோடு திருமணம் பண்ணிருக்கிறத பார்க்கலாம். எல்லா முகலாய மன்னருக்கும் ஒரு பொண்டாட்டி வந்துட்டு ராஜ்புத்தை சேர்ந்ததா இருக்கும், இல்லை ஜாட்டை சேர்ந்ததா இருக்கும். நீங்கள் அது வந்துட்டு பாபர் மட்டும்தான் சீக்கிரம் போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஹுமாயூன் இருந்தா சரி, ஹுமாயூனுடைய மகன் வந்துட்டு அக்பராக இருக்கட்டும், அக்பருடைய மகன் ஜஹாங்கிராக இருக்கட்டும், ஜஹாங்கிருடைய மகன் ஷாஜஹானாக இருக்கட்டும், ஷாஜஹானுடைய மகன் அவுரங்கசீபாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மூணு இருந்தால் ஒன்று அது இருக்கும். சராசரியாக ரெண்டு மூணு நாலு வச்சுருப்பாங்க, அதில் ஒரு மனைவி வந்துட்டு அந்த மனைவியாக இருக்கும், அது அதுபடி இருக்கும், இவங்க இது படி அதுதான் அந்த ஜோதா அக்பர்லாம் படம் வந்துச்சு பாருங்க, இதெல்லாம் அந்த மாதிரி தான். அந்த வழக்கம் இன்னைய வரைக்கும் தொடருது. ஃபருக் அப்துல்லா இருக்கார்ல காஷ்மீர், ஆமாம், அவருடைய மகன் இருக்கிறார் பாருங்க உமர் அப்துல்லா, அவர் கட்டிருக்கிறது இந்த ராஜேஷ் பைலட்னு சொல்கிறாங்க பாருங்க, ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், அவருடைய தங்கச்சியை உமர் அப்துல்லாவுடைய தங்கச்சியை இவர் கட்டியிருக்கார், குட்டா மாத்து கொடுத்து எடுத்துக்கிட்டாங்க. அதனால் இது வந்து ட்ரெடிஷனாக வந்துட்டு ஒரு 300 வருஷமாக இருந்துக்கிட்டு இருக்க வழக்கம். அது அது அதாகவே இருக்கும், இவர் இவராகவே இருப்பார், காலம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஃபுல்லாக. இந்த போட்டியில் தான் வந்துட்டு முகலாய பேரரசுக்கு சிக்கல் வந்ததுலாம், யாருடைய மகனை வாரிசை வந்து அடுத்த இதாக கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறதுலாம் பெரிய வந்துட்டு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டது. அது போது இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆதிக்க சாதிகள் ராஜ்புத்து ஜாட்டுகள் இவங்களை படிக்கிற வைக்கிறதுக்குண்டு அந்த பள்ளிவாசலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மதரசாக்களில் வந்துட்டு படிக்க வச்சு எடுத்தாங்க. சான்ஸ்கிரிட் சயின்சஸ்க்குண்டே தனியாக ஒரு காலேஜ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஜொனாதன் டெக்கன்ட்ட சொன்னோம். அவர் லேண்டை ஒதுக்கி அந்த பெங்கால் அவங்க கைக்கு வந்துச்சு, பெங்கால்லேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சான்ஸ்கிரிட். இதுதான் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி இருக்குது பாருங்க, இன்றைக்கி இவ்வளோ பெரிய போராட்டம்லாம் நடந்துச்சு இல்லையா, அந்த யூனிவர்சிட்டி இதுதான். இதில் இருந்து தான் 1791 இது வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. இந்த இதை ஆரம்பித்த உடனே முஸ்லீம்கள்லாம் போய் வந்துட்டு கோரிக்கை வச்சாங்க, என்ன நீங்கள் பாட்டுக்கு அதை டிக்கெட்டை ஆரம்பிச்சு விட்டீங்க, எங்கள் டயத்தில் நீங்கள் ஆட்சி எடுத்துங்க, அப்போ எங்கள் வளர்த்து வளர்த்து நீங்கள் பண்ணணும்னு சொன்னீங்க, அப்படியா ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன பண்ணணும், எங்களுக்கு ஒரு மதரசா ஆரம்பிங்க, மதரசா ஆலியா அப்படின்னு சொல்லி ஒரு மதரசாவை ஆரம்பித்தாங்க. யாரும் போவது, நீ என்ன எங்களுக்கு வந்துட்டு கல்வியை கற்றுக் கொடுக்குறது, மார்க் கல்வியை கற்றுக் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரன் ஆரம்பித்த மதரசா ஆலியாவை டோட்டலி வந்துட்டு சமூகம் புறக்கணிச்சிருச்சு. ஆனால் பெங்கால் பிராமணர்கள், இந்தியா முழுவதும் இருந்த பிராமணர்கள் போய் சான்ஸ்கிரிட், சான்ஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ், அந்த சமஸ்கிருத வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் இருப்பாங்க, வேதிக் மேத்தமெட்டிக்ஸு, ஆயுர்வேதிக், யோகா, இது எல்லாம் இதில் வரும். சான்ஸ்கிரிட் சயின்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த கல்லூரியில் வச்சு கட்டது. இது 1791 அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி மாறி வருது பாருங்க. எல்லாம் எங்கே உங்களுடைய அதிகாரம் நீங்கள் இழந்தீங்களோ அங்கிருந்தே எல்லாமே உருவாகி வருது. ஆதிக்க சாதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர்த்துக்கு வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது தவிர, பொதுவான இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய இந்துக்கள்னு சொல்லக்கூடிய பெருவாரியான சாதிகளை சேர்ந்தவங்களுக்கு காலம் முழுக்க அவங்க படிக்கவே கிடையாது, அவங்க படித்ததே கிடையாது. அவங்களுடைய மரபை பேர் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஒரு விவசாயி வந்துட்டு மரபு சார்ந்த விவசாய முறைகளை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, எப்படி விவசாயம் பண்ணணும், அப்போ அது அது தொடர்பான அந்த நீராதாரங்களை பாதுகாப்பது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, காலநிலையை அறிந்து கொள்வது, எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும், இதை வந்து ட்ரெடிஷ்னலாக தெரிஞ்சு வச்சுருந்தாரு. இந்த மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன், ரூலிங்கான சிவில் சர்வீஸாக போகிறது, இந்த மாதிரியான எஜுகேஷன் எந்த காலத்துலேயும் இன்றைக்கி 80% 90% சொல்லக்கூடிய இந்துக்கள் படித்ததையே கிடையாது. கல்வின்னா அவங்களுக்கு என்னென்னே தெரியாது, கல்வி கொடுக்கப்படவே இல்லை. அந்த மக்களுக்கு அப்படி இல்லைன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு சுத்தமாக கிடையாது. அதனால் ஒவ்வொருத்தரும் அவருடைய தொழில் சார்ந்த அறிவை மட்டும் தெரிஞ்சு வச்சுருப்பார். விவசாயி தச்சர் இருக்கிறாருன்னா அவர் தெரிஞ்சு வச்சுருப்பார். அது சம்மந்தமாக ஃபுல்லாக கூட்டுறவர் கொள்றவர் இந்த மாதிரி அந்தந்த வேலைகள் சம்மந்தமாக மட்டும் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ இங்கேருந்து தான் பிரிட்டிஷ்காரன் தான் அதுக்கான வாசலை திறந்துக்கிறான். முஸ்லீம்கள் செஞ்ச மிகப்பெரிய ஒரு தப்பு என்ன அப்படின்னு சொன்னால், பிரிட்டிஷ்காரன் கொடுத்த மாதிரி அனைவருக்குமான பொதுக்கல்வியை கொடுத்து இந்த சமூகத்தை உயர்த்தணும், அவனுடைய சுயநலத்துக்கு தான் செஞ்சுக்கிட்டான். அந்த மாதிரியான ஒரு பொது கல்வி சிஸ்டத்தை முஸ்லீம்கள் முன்வைக்கல், எல்லோருக்குமான கல்வி அப்படிங்கிறத வந்துட்டு 650 வருஷ ஆட்சியிலையும் முஸ்லீம் எல்லோருக்குமான கல்வியை கொடுத்து எல்லோரையும் உயர்த்துவது அந்த சிஸ்டத்தை வந்துட்டு முஸ்லீம்கள் முன்னிறுத்தாதது ஒரு மிகப்பெரிய வரலாற்று குறையாகவே இருக்குது கல்வித்துறையில், அது சமூகத்துறையே எதிரொலி. 1791 அப்புறம் சான்ஸ்கிரிட் காலேஜ் உருவாக்கி பெங்கால் ரீஜியன் எல்லாரும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. 1857 என்ன நடக்குது, முஸ்லீம்கள் வந்து போரிட்டு இருக்கிறாங்க. 1857 வந்துட்டு இதுக்கு முன்னாலே பல யுத்தங்கள் நடந்துட்டு இருக்குது, அது வந்து கடுமையாக, அதில் நிறைய பேர் ஷஹீதானாங்க. சையத் அஹ்மத் ஷஹீத்,
ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரை பற்றி நீங்கள் படிக்கணும், கட்டாயம் படிக்கணும். சையீத் அஹமது ஷஹீத். இந்தியாவில் சப்கான்டினென்டில் ஒரே ஒரு அறிஞருக்கு மட்டும்தான் அமீருல் மூமினின் என்ற பெயர் சூட்டப்பட்டது. இது ஒருத்தருக்கு மட்டும்தான். உமர் அலியல்லாஹு காலத்துக்கு பிறகு இந்தியாவில் அமீருல் மூமின் பெயர் சூட்டப்பட்டது இவர் ஒருத்தருக்கு மட்டும்தான், சையீத் அஹமது ஷஹீத். பாலாகோட் யுத்தத்தில் சீக்கியர்களோடு பிரிட்டிஷ்காரன் சேர்ந்து நடந்த அந்த யுத்தத்தில் சையீத் அஹமது ஷஹீதும் மௌலானா ஷா வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பிள்ளையும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஷஹீதானாங்க. அதுதான் வந்து அதை எப்படி எழுதி வச்சுக்கிறா அப்படின்னு சொல்லிச்சுன்னா, வரலாற்றில் வந்துட்டு வஹாபி மூமெண்ட்னு எழுதி வச்சுருப்பாங்க பேரை வந்துட்டு. ஏன்னா யார் புரட்சி பண்ணாலும் உடனே எதிர்த்து யார் கேள்வி கேட்டாலும் உடனே வஹாபின்னு பேர் குத்துறது வந்துட்டு பிரிட்டிஷ்காரன் பண்ணவர். அப்போ 1857 என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, முஸ்லீம்கள் ஒரு பக்கம் போரிட்டு தொடர்ச்சியாக ஆயுத போர் நடந்துகிட்டு இருக்கிறதுல கடைசியாக இறுதியாக போரிட்டு பார்த்துருவோம் சொல்லி ஆரம்பிச்சு 1857 அங்கே போர் நடந்துகிட்டு இருக்கு. டெல்லியில் இவங்க மூணு யூனிவர்சிட்டியை உருவாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கல்கட்டா யூனிவர்சிட்டி, செகண்ட் வந்துட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் பாம்பே, தேர்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். ஒரே ஆண்டில் மூணு உருவாக்கப்பட்டுச்சு, ஒன்று ஈஸ்டில், ஒன்று வெஸ்டில், ஒன்று சவுத்தில். நார்த்தில் வந்துட்டு சண்டை, எல்லா முஸ்லீம்களுடைய கவனமும் அந்த போரில் இருக்குது. போருக்கு பிறகு பல பொருளாதார நெருக்கடி, சமூக நெருக்கடி, கடுமையான சிக்கலில் சமூகம் போய் சிக்கிக்கிச்சு. பாக்கி எல்லா நான் சொன்ன எல்லா ஆதிக்கச்சாரி இந்து சமூகமும் இதில் உள்ள கூட்டி படிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டது அறிவு. அந்த மாதிரி கல்வி அப்படிங்கிற கல்வின்னா அவன் கொடுக்குற கல்வி, அதை வந்து படிக்கிறதுக்கு அனைவருக்கும் பொதுக்கல்வின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன். முஸ்லீம்கள் பண்ண மிகப்பெரிய வந்துட்டு அது வரலாறு படிக்கும் போது தான் தெரியும். இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சேவைகள் எல்லாமே இது சரியாக தவறாகிறது யார் ஜட்ஜ் பண்ணுவாண்டா, அடுத்த கட்டத்தில் உள்ளவங்க தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. எப்படி வாழ்ந்துருக்குறாங்க, என்ன சேவை செஞ்சாங்க, சே இப்படி இருந்துட்டாங்களே, இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்துட்டாங்களே, ஏதாவது உருப்படியாக பண்ணியிருக்கலாம், இது எல்லாம் பேசப்படும். இன்னொரு 25-30 வருஷம் 50 வருஷம் கழித்து வாசிக்கக்கூடிய மக்கள் இதை கண்டிப்பாக பேசுவாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ்காரன் இதை ஓப்பன் பண்ணி விட்டான் பாருங்க. கல்கட்டா யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட், பனாரஸ் யூனிவர்சிட்டி தனியாக, அது டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்குது 1857 இந்த யூனிவர்சிட்டி, பாம்பே யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். இந்த யூனிவர்சிட்டிஸ் ஏற்படுத்திய தாக்கம் இதுதான் முத முதல்ல இந்துக்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு கல்வி கொடுத்தது. இன்னைக்கு எல்லா போஸ்ட்லையும் இருந்து நீங்கள் சொன்ன மாதிரி யாரெல்லாம் வந்து ஸ்காலர்ஸாக உருவாகி வந்துருக்குறாங்க பாருங்க, இதனுடைய ஆரிஜின் எங்கன்னா இங்கே இருக்கலாம். இதுக்கு முன்னால் அவங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. படிக்க துவங்கிய காலம் இந்த காலம் தான், 1857. 150 வருஷத்துக்கு முன்னாலேருந்து தான் படித்தே வந்திருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும் எது கல்விட்டு கொடுத்தாலும் படிப்பாங்க. அதன் மூலமாக என்ன பலன், எனக்கு வேலை கிடைக்கணும், காசு கிடைக்கணும், அதுதான் இங்கே பிரிட்டிஷ்காரன் அழகாக செட் பண்ணி வச்சான். நீ இந்த யூனிவர்சிட்டியெலாம் படிச்சுருந்தா உனக்கு அரசு வேலை முடிஞ்சு போச்சு, அரசு வேலை கிடைக்கும், மாதம் சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறது செட் பண்ணி வச்சான் பாருங்க. எல்லாம் இதில் போய் படிக்க ஆரம்பிச்சிருச்சு முஸ்லீம் சமுதாயம். இந்த இவையை இவையினுக்கு நமக்கு கல்வி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி இது டோட்டலி வந்து புறக்கணிச்சிருச்சு. இதில் இந்த ஒரு யூனிவர்சிட்டி பாருங்க, கல்கட்டாடி, பாக்கியெல்லாம் என்னென்ன யார் யார் படித்து வந்திருக்கா, என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்துட்டு படித்து தெரிஞ்சுங்க. கல்கட்டா யூனிவர்சிட்டி, இந்த ஒரு யூனிவர்சிட்டி என்ன விளைவுகள் ஏற்படுத்தி வச்சு ஒன்று ரெண்டு பேர்த்தப்பா யாரை உருவாக்கிட்டு பாருங்க. இந்த கல்கட்டா யூனிவர்சிட்டி தான் பிரிட்டிஷ்காரன் உருவாக்கினது. ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி லொக்கேட்டட் டு தி ஈஸ்ட் ஆஃப் சூயஸ் டு டீச் யூரோப்பியன் கிளாசிக்ஸ். அதாவது யூரோப்பியன் கிளாசிக்ஸ் நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, யூரோப்பியன் ரெனைசன்ஸ், 1300 1600 வரைக்கும் அவங்க வந்துட்டு பலவிதமான ஆய்வுகளில் ஈடுபட்டு
அரசியல்ல, மனித வாழ்வுல, சட்டத்துல, இலக்கியத்துல, கலைகள், பல்வேறு கலைகள்ல அவங்க ஆய்வு செஞ்சு உருவாக்கின பாடப்புத்தகங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு ஈஸ்ட்ல உள்ள மக்களுக்கு கல்வி கொடுப்பதற்காக துவங்கப்பட்ட ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி. The first university located to the east of Suez to teach European classics, English literature, European and Indian philosophy. That is one Suez. Therida? Ida Sengadal. India, Indian Ocean, Arabic Ocean, Red Sea. Sengadal. Idha edathana puthondi uttaanga Suez. Seriya? East of Suez. Suez nudiya kilakku prandhiya mulukka இருக்கக்கூடிய நாடுகளில் மக்களுக்கு கல்வி கொடுப்பதற்காக துவங்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம். எந்த கல்வியை? இங்கே உருவாக்கின கல்வியை, இங்கிலீஷ் லிட்ரேச்சர், யூரோப்பியன் ஹிஸ்ட்ரி, யூரோப்பியன் கல்ச்சர், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து கல்கட்டாவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சது தான் கல்கட்டா யூனிவர்சிட்டி. நியூ வேர்ல்ட் ஆர்டர், பிரிட்டிஷ்காரன் உருவாக்கிய அந்த சித்தாந்தங்கள் எல்லாம் வருது. இந்த காலகட்டத்தில் என்டையர் இஸ்லாமிக் ரீஜனும் பயங்கரமான சிக்கலில் மாட்டிருந்துச்சு. இங்கே வந்துட்டு கடுமையான பொருளாதார நெருக்கடி, இதுதான் வந்துட்டு ஓட்டம் என்று சொல்லியிருப்பார். உதுமானிய கிலாபத்தினுடைய இந்த பிராந்தியம், இந்த ஏரியா முழுக்க நார்த் ஆப்பிரிக்கா, அரப் கண்ட்ரிஸ், இது எல்லாம் இந்த பார்சிகா இந்தியாவில் வந்துட்டு மொகல்சனுடைய முடிவுக்கு வந்தது 1857. இந்த ஏரியா இஸ்லாமிய நிலப்பரப்பு முழுக்க அது உதுமானிய கிலாபத்து கடுமையான பொருளாதார நெருக்கடி, அறிவு சார்ந்த நெருக்கடி, சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருந்த காலத்தில் இங்கே வந்துட்டு பயங்கரமான டெவலப்மெண்ட். 1857 நூறு வருஷத்துக்கு முன்னால் தான் இங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஏற்படுச்சு. புதிய புதிய ஆயுதங்கள், நீராவி இயந்திரங்கள், கப்பல்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஃபுல்லாக. இங்கே கொள்ளையடிக்க முடியாது. ஆப்பிரிக்காவில் வந்துட்டு அடிமைகள் அங்கே கொண்டுட்டு போக முடியாது வேலை வாங்குறதுக்கு. இந்தியாவிலேருந்து மற்ற நாட்டிலேருந்து பொருட்களை கொண்டுட்டு போக முடியாது. கொள்ளையடிச்சு பொருட்களை கொண்டு போக முடியாது. அதெல்லாம் வந்துட்டு நார்த் அமெரிக்காவில் போய் இறங்கி கொலம்பஸ் அங்கே போய் இறங்கி அங்கேருந்து கொள்ளையடிச்சுட்டு கொண்டு வந்து சேர்த்தது. ஆப்பிரிக்காவிலேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஆட்கள், செல்வங்கள் எல்லாம் இந்திய துணைக்கண்டத்திலேருந்து கொண்டுட்டு போனது. இண்டஸ்ட்ரியை கட்டி பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸை உருவாக்கி அந்த சித்தாந்தத்தை எல்லாத்தையும் கட்டுப்படுத்து தனக்கு அடிமையான சமூகத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி கல்கட்டா யூனிவர்சிட்டி. இதுலேருந்து யார் வந்திருக்கிறான்னு பாருங்க. 1857 உருவாக்கப்பட்ட 160 வருஷம் ஆச்சு. ஒரு கல்வி நிறுவனம் எவ்வளோ பேர்த்த படிக்க வச்சு அவங்கள வந்துட்டு அடுத்த கட்ட தலைவர்களாக மாற்றி எடுத்துருக்குது பாருங்க. அதுதான் வந்து சரியான இலக்குடைய ஒரு கல்வி. பிரிட்டிஷ்காரனுக்கு ஒரு இலக்கு இருந்துச்சு, நம்ம வகுத்து தரேன். அப்போ தான் வந்துட்டு இந்த பார்லிமெண்டேரியன் சிஸ்டம்லாம் வருது. வெஸ்ட்மினிஸ்டர் சிஸ்டம் சொல்ல முடியாது. அப்பர் ஹவுஸ், லோவர் ஹவுஸ் இருக்கணும், ஸ்டேட் வைஸாக பிரித்து அங்கேயும் ஒரு அப்பர் ஹவுஸ், லோவர் ஹவுஸ் இருக்கணும், சட்டமன்றம் இருக்கணும், மேலவை இருக்கணும், எல்லா சிஸ்டமும் ரூல் ஆஃப் லா, சட்டத்தினுடைய ஆட்சி, ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கி அதன் அடிப்படையிலான ஆட்சி, பாராளுமன்றம், நாடா ராஜ்யசபா, தேர்தல் நடத்தணும், 5 வருஷத்துக்கு ஒருத்தருக்கு தேர்தல், இந்த சிஸ்டம் எல்லாமே வந்துட்டு அவர்களுடைய கண்டுபிடிப்பு. இதெல்லாம் வந்துட்டு பிசியில் உள்ள அந்த சித்தாந்தங்களை எடுத்து நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி ஏற்படுத்தப்பட்டது. ரூல் ஆஃப் லாங்கிறதையே இந்திய மக்கள் பார்த்ததே கிடையாது, இந்திய சமூகம் பார்த்ததே கிடையாது. பிரிட்டிஷ்காரன் வந்துட்டு தான் ரூல் ஆஃப் லா, சட்டத்தினுடைய ஆட்சி, நாங்கள் எது செஞ்சாலும் சட்டத்தின் அடிப்படையில் தான் செய்வோமா, யார் நான் சட்டத்தை எடுத்து நாங்களே ஏற்படுத்தி வச்சுக்கிற சட்டம், அவங்களே ஒரு சட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் வேலை செய்வோம், அதன் அடிப்படையில் தான் எல்லாத்தையும் நாங்கள் அணுகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ அதை வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறதுக்கு உருவாக்கப்பட்ட கல்கட்டா யூனிவர்சிட்டியில் படித்து வந்தவங்களில் எத்தனை பேர் உருவாகி வந்திருக்காங்க, நோபல் லாரன்ஸ் எத்தனை பேர் வருவாங்க? எல்லாம் வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டி செஞ்சிருக்கக்கூடிய வேலை. அதான் ஒரு கல்வி நிறுவனம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நிறுவனத்தை உருவாக்குறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி உருவாக்குனா அதுலேருந்து உருவாகி வரக்கூடிய ஒரு நாளைக்கு யாராக மாறுவாங்க, எப்படி வருவாங்கன்னு தெரியாது. சரியான இலக்கு மட்டும் நிர்ணயித்து அந்த இலக்கை நிறைவேற்றுறதுக்கான டீமை உருவாக்கணும் கல்வி நிறுவனத்தில். எப்படி பிரிட்டிஷ்காரன் சாதிச்சிருக்கிறாங்க பாருங்க. இந்த சமூகம் சொல்லக்கூடிய பெருவாரியான சமூகத்துக்கு கல்வி கொடுக்கப்பட்டு அவர்கள்லாம் இன்னைக்கு படித்து வந்திருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த 3 யூனிவர்சிட்டி, முக்கியமான யூனிவர்சிட்டி. 1857 இந்த கல்கட்டா யூனிவர்சிட்டியை உருவாக்கி எல்லா முதல் முறையாக எல்லா இந்துக்களும் போய் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்போ அந்த நேரத்தில் தான் சையத் அஹமத் கானுக்கு வந்துட்டு சொல்லப்பட்டுச்சு, ஆஹா மற்ற சமூகம்லாம் படிச்சுட்டு இருக்குது, நம்ம சமூகம் போராடிக்கிட்டு இருக்குது, எல்லாத்தையும் இழந்து நிற்குது. அதெல்லாம் கல்வியில் வேற ஒரு வடிவம், தேவந்து வேற ஒரு வடிவம் எடுத்துருச்சு, என்னடா பண்றதுன்னு குழம்பு போயிட்டார். இதை பார்த்துட்டான் லீடர்ஸ் அண்ட் ஸ்காலர்ஸ் யார் வந்துருக்கா பாருங்க.
எல்லாம் கல்கட்டா யூனிவர்சிட்டி ப்ராடக்ட்ஸ். இது மதன்மோகன் மாளவியா, இந்து மகாசபையினுடைய ஃபவுண்டர், ராஜேந்திர பிரசாத் முதல் ஜனாதிபதி. அது யாரும் தெரியுதா? இது யாரும் தெரியுது? பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, ஆமா, சுபாஷ் சந்திர போஸ், ஜெய்மன் ராம், ராதாகிருஷ்ணன், அமித் அன்சாரி, பிரணாப் முகர்ஜி. இன்னும் பட்டியல் போட்டுக்கிட்டே போலாம். முக்கிய சர்கள் Among its former students are 8 chief ministers of West Bengal. இது வரைக்கும் வெஸ்ட் பெங்கால் வந்திருக்கக்கூடிய அத்தனை பிரதமர்களும் கல்கட்டா யூனிவர்சிட்டி ப்ரொடக்ஷன். 3 chief ministers each from each of Assam, Bihar, 2 chief ministers of Meghalaya, 1 chief ministers each of Madhya Pradesh, Manipur, Nagaland, Sikkim, 6 chief justices of the Supreme Court of India. 6 உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை உருவாக்கி இருக்கிறது கல்கட்டா யூனிவர்சிட்டி. 4 presidents of Bangladesh, 3 prime ministers of Pakistan. ஆட்சி நிர்வாகத்திற்கு ஆட்களை உருவாக்குகின்ற இலக்கோடு கட்டமைக்கப்பட்ட philosophical education, நல்ல கவனிச்சிக்கங்க, philosophical education. சயின்ஸ் எஜுகேஷன் குறைவு, பின்னால் தான் அது மாறுது. பின்னால் பின்னால் இணைக்கப்பட்டுச்சு, மாறல, இணைக்கப்பட்டுச்சு. முக்கியமாக வந்துட்டு நார்த்தில் முக்கியமாக வந்துட்டு philosophical education தான் வந்துட்டு கூடுதலாக இருக்குது. அதில் இந்த ஒரு யூனிவர்சிட்டி செஞ்சுக்கு, இன்னும் பாம்பே யூனிவர்சிட்டி எடுத்துக்கோ வச்சுங்க, ஜின்னா படித்ததுலேருந்து எல்லாம், அம்பேத்கர் படித்ததுலேருந்து எல்லாமே வந்துட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் பாம்பே. அதே மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, ஒரு யூனிவர்சிட்டி ஏற்படுத்த தான் இது ஒன்றாச்சா. 2 பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பங்களாதேஷ். அப்போ என்னென்னா, இந்து சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வருது, பிராமண சமூகம் அதுலேருந்து படித்து வருது. இப்படி படித்து வரக்கூடிய சமூகம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த சமூகத்தினுடைய எழுச்சியை நம்ம வந்துட்டு பொலிட்டிசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வர்றாங்க. அது ஆரம்ப காலத்துலேருந்து முஸ்லீம்களுடைய ஆட்சியிலே வந்துட்டு அந்த இந்து தேசியவாதம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு பெருகி இருந்துச்சு. முஸ்லீம்களுடைய ஆட்சிக்கு எதிராக போராடினதில் நிறைய பேர், சதி பண்ணதில் நிறைய பேர் அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த அந்த இடத்துல முஸ்லீம்கள், முகலாயர்களும் மற்றவங்களும் எழுத்து 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 நின்றதுனால, அது வந்துட்டு சரி பண்ணுறதுல நின்றதுனால தான் அவனால் வந்துட்டு முழுமையை கவனம் செலுத்த முடியாமல் போயிடுச்சு. சும்மா இல்லை, போராட்டமே வாழ்க்கையாக வந்துருக்கு. ஒரு வகம் அவங்க ஒரு வகையில் அவங்க வந்து லாவிஷ் லைஃப் ஸ்டைலுக்கு போனால் கூட, இந்த போராட்டங்கள், அதாவது இஸ்லாமிய குடும்பங்களை செயலிழக்க செய்யக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. அது வந்துட்டு இந்த வேதாந்த சித்தாந்தம் சொல்லக்கூடியது வந்துட்டு அது ஒரு தன்மை இருக்குது. எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி உள்வாங்கி சரிச்சிடும், எதுவாக இருந்தாலும் சரி. அம்பேத்கர் நாளைக்கு செலவு வச்சு அவரையும் ஒரு கடவுளாக்கிட்டு, பெரியார் வந்துட்டு ஒரு கடவுளாக்கிட்டு, யாரை வேணாலும், யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்கெல்லாம் எங்களோடு சேர்ந்தவங்க தான் சொல்லி உள்வாங்கி சிரிக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்துட்டு அதுக்கு இருக்குது. அப்போ என்ன அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தேன். அதில் தான் வந்து தாரா சுகோ போன்ற அவுரங்கசீப்பினுடைய அண்ணன் இருக்கிறார் பாருங்க, அவரை போன்றவங்க மெல்ட் ஆகி போனது டோட்டலி. கபீர்தாசர் போன்றவர்கள் மெல்ட் ஆகி போனது. அந்த பிரச்சனையில் சிக்கிக்கிட்டே இருக்கும்போது இடையில சண்டைகிட்ட வர்றதை பார்த்து தான் என்ன பண்ணார் குருநானக் என்ன பண்ணார், சரி வானப்பா உண்பா, ஒன்று இருக்கிறது நல்லதை எடுத்துட்டு இவற்றை இருக்க நல்லதை எடுத்து நான் புதுசாக தனி மதத்தே உருவாக்குறேன்னு சொல்லி சீக்கிய மதத்தை உருவாக்குறேன். அவுரங்கசீப் காலத்தில் தான், அவுரங்கசீப் காலத்தில் கொஞ்சம் முன்னால் வந்து உருவாக்குறேன். அதில் அவுரங்கசீப் பண்ண ஒரு பெரிய தப்பு என்னென்னா, அதில் ஒரு மூணாவது குருவை பிடிச்சி தூக்கப்பட்டார். விவசாய சமூகமாக இருந்தது போர் சமூகமாக மாறிடுச்சு. பின்னால் இதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. சாதாரண விவசாய குடிகள், அவன் வந்துட்டு கையில் ஒரு பெரிய ரிங் ஒன்று மாட்டிக்கிட்டு எந்த நேரம் வால் வச்சுக்கக்கூடிய சமூகமாக வந்து மாறினது என்னென்னா, அந்த மூணாவது குருவை பிடிச்சி தூக்கில் போட்டதுடைய விளைவாக. இப்படி சில சம்பவங்கள், சில பிரச்சனைகள் வந்துட்டு பின்னால் விபரீதமாக மாறிடுது. இந்த இவர் வந்தார் அடுத்தது, அந்த யூனிவர்சிட்டி உருவாக்குனதுக்கப்புறம் ஆரிய சமாஜம் பற்றி படிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக இதை வந்துட்டு எல்லாருமே இது இந்த இது விஷயங்கள் எல்லாம், ஏன்னா வாழ போகிறோம், நம்ம இந்த சமூகத்தில் வாழ போகிறோம், சமூகத்துக்கு சேவை செய்ய போகிறோம், அரசு பணிக்கு போக போகிறோம், அப்போ நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்துட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆரிய சமாஜத்தினுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இறைவனுக்கு உருவம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய சிலை வழிபாடு கூடாது அப்படிங்கிறத இவர் பிரச்சாரம் பண்ணார். யாரும் கேட்கல, கல்லால் அடித்தாங்க, நிறையா வந்து துன்புறுத்தினாங்க. அப்போ என்ன பண்ணார், போகடா உங்கள்கிட்டலாம் போய் நான் சொல்லி என்னுடைய காலத்தை நான் வேஸ்ட் பண்ணுறதை விட யார்கிட்ட சொன்னால் எடுபடுமோ நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு போயிடறேன்னு சொல்லி என்ன பண்ணார், ஒரு சின்னதாக ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு. அந்த 5 வயசுக்குள்ளே 10 வயசுக்குள்ளே நான் எடுத்த கையில் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிற மாதிரி அது கேட்போம்.
பதினஞ்சு வருஷத்துல அவன் தான் உருவாகி வருவான் வாலிபனா, அவன் எல்லா வேலையும் செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, பிரச்சாரம் பண்ணி பார்த்தா கேட்கல, ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சார். தி ஃபவுண்டர் ஆஃப் தி ஆரிய சமாஜ் எஸ்டாப்ளிஷ் தி ஃபர்ஸ்ட் தயானந்த ஆங்கிலோ வேதி டிஏவி ஸ்கூல் இருக்கு பாருங்க, அந்த டிஏவி ஸ்கூலுடைய ஃபர்ஸ்ட்ல ஸ்கூல் இன் லாகூர் இன் நவ் இன் பாகிஸ்தான் 1875 ஆரம்பிச்சார். எல்லாமே கல்வி நிறுவனத்திலிருந்தே வருது பாருங்க, சீர்திருத்தம் சிந்தனை மாற்றம் சமூக மாற்றம் எல்லாம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். Today there are 5,500 branches throughout the world. ஒரு தனி மனிதன் ஒருத்த முத முதல்ல ஒரே ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு, அந்த சித்தாந்தத்தை சொல்லி கொடுத்து அந்த அந்த படிக்கக்கூடிய மாணவர்களை ட்ரெயின் பண்ணாரு பாருங்க, அவங்க வந்து பள்ளி பெருகி இன்னைக்கு 5,500 ஸ்கூல் உலகம் முழுவதும் இருக்கு, அரபு நாடுகள்ல இருக்குது டிஏவி ஸ்கூல்ஸ். சமாஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல்சோ இன்க்ளூட். அது எல்லாம் என்ன பண்றாங்க, அடல்ட் வொகேஷனல் ஸ்கூல்ஸ், கல்ச்சுரல் சென்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அண்ட் ஹோம் ஹோம்ஸ் ஃபார் தி எல்டர்லி அண்ட் ஆர்ஃபன்ஸ் ரெப்ரசன்டிங் எ டோட்டல் ஆஃப் 10 மில்லியன் சப்போர்ட்டர்ஸ். ஒரு கோடி ஆதரவாளர்களை கொண்டு 5,500 கல்வி நிறுவனங்கள் உலகம் முழுவதும், அநாத நிலையங்கள், முதியோர் காப்பகங்கள், ஒரு ஆர்கனைசேஷன் எத்தனாயிரம் பேர்த்தை உருவாக்கியிருக்கோம் இத்தனை வருஷத்துல, 5,500 நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னா ஏறக்குறைய இந்த 125 வருஷத்துல 140-150 வருஷத்துல எத்தனை லட்சக்கணக்கான மக்களை அந்த சிந்தனை உடையவர்களை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அடுத்து 1950 இந்தியா குடியரசாகும், 53 எஜுகேஷன் பாலிசி டிசைன் பண்ணப்பட்டு வருது, 58 என்ன பண்றாங்க, ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க. அது யார் அப்படின்னு சொல்லா, 1924 உருவாக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்து குடியரசுக்கு பிறகு 58 ஒரு நிறுவனத்தை உருவாக்கு, தட் இஸ் வித்யா பாரதி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அமைப்பு. ஆர்எஸ்எஸ் உடைய எஜுகேஷனல் விங் இது, வித்யா பாரதிங்கிறது எஜுகேஷனல் விங். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவங்க ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து நம்ம யாரை உருவாக்கணும் அப்படின்னா, அரசு பணிகளுக்கான மக்களை உருவாக்கணும், ஃபிலோசபிக்கல் எஜுகேஷன் படித்தவங்கள பாலிசி மேக்கர்ஸை உருவாக்கணும், டெக்னிக்கல் எஜுகேஷனை ஜாஸ்தியாக சொல்லித்தரல, பாலிசி மேக்கர்ஸை உருவாக்கணும், இராணுவத்துக்கான சித்தாந்தத்தை அந்த கொள்கையை முடிவெடுக்கக்கூடியவர்களை உருவாக்கணும், பொருளாதார திட்டங்கள் வெளியுறவு கொள்கை இவங்களைத்தான் நம்ம முதல்ல உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தாங்க, ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு 23,000 ஸ்கூல்ஸ் இருக்கு, 33 லட்சம் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், 1.5 லட்சம் ஆசிரியர்கள், 15 டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ் இருக்கு, 12 டிகிரி காலேஜ் இருக்கு, 7 வொகேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சவங்க இது வந்து அஃபிலியேஷன் கொடுக்கக்கூடிய போர்டா மாத்தி இன்னைக்கு இந்த 23,000 ஸ்கூல்ஸ் இவங்க நிறுவனம், இவங்க அஃபிலியேஷன் கொடுத்தது 1,000-கணக்கான ஸ்கூல்ஸ் இருக்கு, எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. எஜுகேஷன் மூலமாக தான் சொசைட்டியை மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிற பிரிட்டிஷ்காரன் என்ன வழிமுறையை கையாண்டாலும் அதே ஃபார்முலாவை கொண்டுட்டு வர்றாங்க. இது எல்லாமே வந்து அவங்க வெப்சைட்டில் இருக்கிறது, பேப்பரில் இருக்கிறது, நான் கன்சாலிடேட் பண்ணியிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது, அதை எதை எடுத்து போத்துருக்கேன். ஏன்னா என்ன நடக்கிறது சுற்றி அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம உள்வாங்கிக்கணும். தமிழகத்தில் இந்தியாவில் எதிர்கால ஸ்கூல்ஸ் எதுவாக இருக்கும் பாருங்க, விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய இன்ஸ்டியூஷன் 2,000 இன்ஸ்டியூஷன் இருக்குது, மகரிஷி வித்யா மந்திர் இருக்குது, ராமகிருஷ்ணா மிஷன் இருக்குது, பாரதிய வித்யா பவன் இருக்குது, சின்மயா மிஷன் இருக்குது, இதெல்லாம் வெளியில தெரிகிறது, வெளியே தெரியாதது என்ன எத்தனையோ ஆர்கனைசேஷன் இருக்கு. இனி தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் நார்த் இந்தியாவில் யாரெல்லாம் ஸ்கூல்ஸ் அதிகமாக பெருக போறா, யாருக்கு அனுமதி ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான். நித்யானந்தா ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறாருன்னா பார்த்துக்கலாம், எல்லாம் அந்த இவங்க ஸ்கூல் நீங்க கடற்கரை ஏரியா முழுக்க போய் பாருங்க, இவங்க ஸ்கூல் இருக்கும், மாதா அமிர்தானந்தமாய் ஸ்கூல் வந்துட்டு பிரம்மாண்டமான ஸ்கூல்ஸ் இருக்குது, எல்லாம் எல்லாமே ரவிசங்கர் நடத்தக்கூடிய ஸ்கூல்ஸ், எல்லாம் ஃப்ரீ எஜுகேஷன். படாத பாடுபட்டு தமிழ்நாட்டில் இத்தனை கிடக்கூடிய 5,000 பள்ளிவாசல்ல ஒரே ஒரு பள்ளியில மட்டும்தான் ஐஏஎஸ் அகாடமி, அதுவும் படாத பாடுபட்டு தலையால தாய் நம்ம கரண அடிப்பான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அடித்து நடத்த வேண்டியதாக இருக்குது.
நம்ம எந்த சிந்தனையில இருந்துட்டு இருக்கோம், நம்மளை சுத்தி என்ன நடக்குதுங்கிறதுக்காக சொல்ல வர. இது எல்லாமே நீங்க அவங்க வெப்சைட்ல என்ன எவ்வளவு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்றாங்க, இதெல்லாம் அவங்க என்ன பாடங்களை சொல்லி தருவாங்க, அது கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் தான் இல்லைன்னு சொல்லல, அதை தாண்டி அவங்க எதை கற்பித்து கொடுப்பார்கள் அப்படிங்கறது வந்துட்டு நம்ம பேசணும்னு அவசியமே இல்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். பாருங்க, இது ஒரு சிவில் சர்வீஸ் அகாடமி, ஐஏஎஸ் அகாடமி, எப்படி வந்துட்டு அதான் சொன்னேன், கம்ப்ளீட்டா அப்படியே வந்துட்டு பிரிட்டிஷ்காரனே ஃபாலோ பண்றதை நீங்க பார்க்கலாம். அந்த கல்கட்டாலேருந்து உருவாகி வந்த டீம் தான் இது எல்லாத்தையும் டிசைன் பண்ணு, கல்கட்டா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பாம்பே யூனிவர்சிட்டி, சான்ஸ்கிரிட் சயின்ஸ், அதை படிச்சுட்டு வந்த டீம் ஜெனரேஷன் ஜெனரேஷனாக வந்து பாலிசி மேக்கர்ஸாக உருவாகி வந்திருக்காங்க 150 வருஷத்தில். அப்போ இது எப்படி உருவாக்கியிருக்காங்க பாருங்க, ஒருத்தவங்க விஷன் எப்படி இருக்கணும், தொலைநோக்கு பார்வை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இவங்கள்ட்டு கற்றுக்கணும். அதாவது 1980 தான் வந்துட்டு ஜனசங்கம் பாரதிய ஜனதா கட்சியாக மாறுது, 1980 வந்து மாறுது. அப்போ அத்வானி, வாஜ்பாய், முரளி மனோகர் ஜோஷி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு மாற்றி அடுத்த 4 வருஷத்தில் தேர்தல் வரப்போம். இந்திரா காந்தியுடைய பேர் கெட்ட பேராக இருக்குது எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணதுனால. மொராஜி தேசாய் தலைமையில் ஆட்சி அமைச்சாங்க அந்த ஜனதா கட்சி, ஜனதா கட்சி ஆட்சி 77 ஜனதா கட்சி ஆட்சி அமைஞ்ச உடனேயும் பிஜேபி அவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து இந்திரா காந்திக்கு எதிராக வந்துட்டு ஆட்சி அமைச்ச உடனேயும் அது ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள கலைஞ்சு போயிடுச்சு, ஆட்சி வீழ்ந்துடுச்சு. வீழ்ந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வாஜ்பாய் புடிவாதமா நின்றாரு, எனக்கு வந்துட்டு கல்வித்துறையும் கலாச்சாரத்துறையும் தான் வேணும் அப்படின்னு. குடிவாரமா நின்று வாங்கி அந்த கல்வித்துறையும் கலாச்சாரத்துறையிலும் வில்லங்கை ஏற்படுத்தினால ஆட்சியை கவர்ந்து போச்சு. நீங்க ஜனதா கட்சி ஆட்சி கவர்ந்ததுக்கான காரணம் என்னன்னு படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ரீசன் கிடையாது. எப்ப வந்தாலும் சரி அந்த இலக்கு வந்துட்டு எஜுகேஷன் செக்டார்ல கல்ச்சர் ரெண்டுலயுமே இருக்கு, அந்த ரெண்டு மூலமா தான் மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு முசோலினி ஹிட்லருடைய பாடம். இதை ஃபுல்லா வந்துட்டு என்ன பண்ணாங்க, 80s வந்து ஜனசங்கம் கடைசியில் ஆட்சி கவர்ந்து போச்சா, ஆட்சி கவர்ந்ததுக்கு ஜனசங்கம் தான் காரணம்னு மக்கள்கிட்ட எல்லாம் போயிடுச்சு. அதனால ஜனசங்கத்தை வச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து மக்கள்கிட்ட போக முடியாது, பாரதிய ஜனதா பார்ட்டியை மாற்றிக்கணும்னு சொல்லி 80s மாற்றி அடுத்த 4 வருஷத்துல தேர்தல் வர்றதுக்கு கடுமையாக உழைச்சிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஒரு மெஜாரிட்டியாக வந்துட்டு நம்ம உருவா காங்கிரஸுக்கு மாற்றாக உருவாகி வந்துடணும் அப்படின்னு சொல்லி உழைச்சிட்டு இருக்கும்போது இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்டுருவாங்க 84-85. கொலை செய்யப்பட்டு எதிர்பாராத ஒரு கொலை அது. ஆனால் கொலையான உடனே அடுத்து நடந்த தேர்தலில் ராஜீவ்காந்தி அப்சல்யூட் மெஜாரிட்டி 410 தொகுதி ஜெயிச்சு வந்தது. அந்த அனுதாபம் இவங்க கண்ட கனவெல்லாம் வந்து வீணா போயிடுச்சு, போட்ட திட்டமெல்லாம் வீணா போயிடுச்சு. இது என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஜெயிச்சு வந்து காங்கிரஸுக்கு மாற்ற அப்பையிலேருந்தே முயற்சி என்ன அப்படின்னா, ஓ காங்கிரஸ் மட்டும்தான் இருந்தாங்க, நான் மட்டும்தான் இருப்பேன், நான் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன், நான் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஜெயிச்சு வந்துடலாம்னு சொல்லி படுத்துட்டே ஜெயிக்கக்கூடிய வழக்கம். கடைசியில் வந்துட்டு கலைக்க ஆகலை, இந்திரா காந்தி இறந்து போனது. ரொம்ப இந்திரா காந்தி இருக்கக்கூடிய காலத்தில் இந்திரா காந்தி வந்துட்டு தோற்று தான் போவாங்கன்னு இருந்த ஒரு சூழலில் அவங்க கொலை செய்யப்பட்டதுனால ராஜீவ்காந்தி ஜெயிச்சு வந்துடுறார். இப்போ ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் 410 தொகுதி ஜெயிச்சு வந்துடுறார், அப்சல்யூட் மெஜாரிட்டி, ரெண்டு அவையிலையும் ஃபுல் ஸ்ட்ராங். அந்த நேரத்தில் அந்த பீரியடில் தான் வந்து ஷாபானு வழக்கு வந்து ஷரியத் சட்டத்தில் வந்துட்டு ஷரியத்தை அங்கீகரித்து சட்ட மாற்றம்லாம் ஒரு அரசமைப்பு சட்டத்தில் மாற்றம்லாம் கொண்டு வந்தது அந்த பீரியடில் தான். அப்போ என்ன பண்ணுறாங்க, எலெக்ஷன் ஜெயிச்சு வந்து ரிசல்ட்டை பார்த்துட்டு எல்லாம் சோர்ந்து போய் உட்காந்த டீமை ஒரு மஷூராக்கு போட்டுறாங்க. அந்த மஷூராவில் வந்துட்டு இவர் கலந்துக்கிறாரு, ஏஆர் கோடின் இவருடைய பேர். இவர் வந்து இப்போ தான் மிசோராம் கவர்னர் ஆகிருந்து ரிட்டையர் ஆகிருக்கிறார். அந்த மஷூரால கூப்பிடுறார், மஷூரால அவர் பேசுறாரு, ஒன் டே தி பிஜேபி மைட் வின் சீட்ஸ், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வந்துட்டு பிஜேபி ஜெயிக்கும், இன்னைக்கு ஜெயிக்கல உற்று என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிக்கும், ஒன் டே தி பிஜேபி மைட் வின் சீட்ஸ் பட் ஆல் எஃபர்ட்ஸ் வுட் கம் டு அன் நாட் இஃப் தி பியூரோக்ரசி டிட் நாட் சேஞ்ச். ஐ ஆர்கியூ தட் தி பியூரோக்ரசி வாஸ் ஃபுல் ஆஃப் ஜோடாவாலாஸ், ஜோடாவால கம்யூனிஸ்ட் காரணமாக இருக்கிறான், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பிஜேபி ஜெயிக்கும், ஆனால் ஜெயிச்சு வந்தாலும் அரசு ஊழியர்களாக அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் அந்த மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் மாறலன்னா ஜெயிச்சு வந்ததும் புண்ணியம் இல்லாமல் போயிடும். எல்லாம் கம்யூனிஸ்ட் நேருடைய ஐடியாலஜி சோசியலிசவாதியாக இருக்கிறான், அதனால் அவங்க எல்லாத்தையும் மாற்றிட்டு கரெக்டாக நம்ம டீமை கொண்டு போய் அமர்த்துவோம், அது வர்ற நேரம் வரட்டும் அப்படின்னு சொல்லி 1986 இந்த அமைப்பு உருவாக்கலாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா, சங்கல்
அப்படிங்கிற ஐஏஎஸ் அகாடமியை உருவாக்குறாங்க 1980. ஐ ஈவன் சஜஸ்டட் தட் வி ஷுட் ஸ்டார்ட் அன் ஐஏஎஸ் கோச்சிங் அகாடமி 1985 லாஸ்ட்டில் வந்துட்டு அந்த மஷூரா நடந்து மஷூராவுடைய முடிவில் எடுக்கப்பட்டுச்சு. இப்போ இவர் வந்துட்டு இந்த மோடி கவர்மெண்ட் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அதே வார்த்தையை சொன்னார், நான் அன்னைக்கு அந்த மஷூரால தான் நான் சொன்னேன், இந்த பாருங்க கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி பேசினார். ஐஏஎஸ் அகாடமி உருவாக்கப்பட்டுச்சு 86, 96, 2006, 2016, 32 வருஷம் ஆச்சு. யாராவது செய்வாங்களா சொல்லுங்க? எல்லாம் போச்சு, கஷ்டப்பட்டதெல்லாம் செலவு பண்ண காசு எல்லாம் போச்சு, அவன் ஜெயிச்சு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் அதாவது போட வேற வேலைகள்னு தூக்கி போட்டு போவாங்களா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஜெயிப்போம், என் கடமை என்னவோ அந்த கடமையை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை ஆரம்பித்தாங்க 2017 போன வருஷம். பாருங்க சங்கல்ப் சேஸ், இவர் தான் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் உடைய சீஃபாக இருக்கிறவர் கிருஷ்ணகோபால் சொல்லி கேரளாக்காரர், இவர் போய் யூபிஎஸ்சி கேண்டிடேட் வந்து கிளாஸ் நடத்தினார். சீனியர் ஆர்எஸ்எஸ் லீடர் கிருஷ்ணகோபால் டு கண்டக்ட் மென்டரிங் செஷன் ஃபார் ஓவர் 600 சக்சஸ்ஃபுல் யூபிஎஸ்சி கேண்டிடேட்ஸ் ஆன் July 17. சங்கல்ப் சே 60% ஆஃப் தி டோட்டல் 1078 சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் வேர் கோச்ட் பை தி இன்ஸ்டிடியூட். வெற்றி பெற்ற 1048 பேர்ல 60% தட் இஸ் ஆல்மோஸ்ட் 600 600 பேரை வந்துட்டு சங்கல்ப் உற்பத்தி செஞ்சிருக்கு கோச் பண்ணிட்டு இருந்தாங்க 32 வருஷம்.